ராமானுஜதயாபாத்ரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாஜமேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா இவ தய ஸ்தனயா விபூதி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்ய நஃ குலபதே வகுலாபிராமம் ஸ்ரீமத் பதங்கிரீ குணம் பிரணவாமி மூர்த்னா பூதம் சரச்ச மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங் கிரிரேணு வரகாத யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷ முனிம் பிரணதோஸ்து நித்யம் பக்தாமிசம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழி தினால் என்றும் தென்குருகூர் என்றும் மறுவினிய வன்பொருளல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரேஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் இன்று ஷடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சரகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராது உள்ளம் பெற பாண்டிகளும் சோழி முதலரங்கர் வன்புகள் மேலாண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈண்ட முதல் தாய் சரகோபன் மொயம்பால் வளர்த்தை தத்தாய் இராமானுசன் மித்தவிரே நிலையும் மெய்யா உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகை அருகோன் யாகினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திர வம்சயதிராடப்தேந்து தத்பிரேரித ஸ்ரீமச்சீ குருகேச க்ளுப்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா சுதிசிர சூர்யுக்த காரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் ஷடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்கியக பாஷ்யகாரம் ஷடாரி ராமானம் அஹம் ப்ரபத்யே. சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழியிலே இரண்டாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி கேசவன் தமர் என்று ஆரம்பிப்பதாக இருக்கு. திருவாய்மொழியில முன்னுக்கும் பின்னுக்குமாக சங்கதி உண்டு. சங்கதி என்றால் சம்பந்தம், ஒரு தொடர்போட கூட முன்னாடி சொன்னதுக்கும் பின்னாடி சொல்ல போற விஷயத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும். ஒவ்வொரு பாசுரத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கும். ஒரு பாசுரம் முடிஞ்சப்பறம் பத்து பாசம் ஆனப்பறம் ஒரு திருவாய்மொழின்னு சொல்ல அந்த முதல் திருவாய்மொழிக்கும் அடுத்த திருவாய்மொழிக்குமே சம்பந்தம் இருக்கும். அதே மாதிரி பத்து திருவாய்மொழிகள் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பத்து பெயர், முதல் பத்து இரண்டாம் பத்துக்குமே ஒரு சம்பந்தம் இருக்கும். அசம்பந்த பிரலாபம் கூடாது, சம்பந்தம் இல்லாமல் சொல்றது கூடாது. நல்ல பெரிய கிரந்தங்கள்லாம் அப்படி இருக்காது, சம்பந்தத்தோட அழகா சொல்வா, அதுக்கு சங்கதின்னு பெயர். ஸ்ரீபாஷ்யத்துல சங்கதி பெரிய விஷயம், ஒரு ஒரு அதிகாரத்திலே சங்கதி சொல்ற, இது ஏன் அடுத்தது ஏன் அடுத்தது ஏன் இதுக்கு அதற்கு என்ன தொடர்பு என்பதாக வரும். சகசிரேசாரத்திலே சங்கதி உண்டு, பகவத்கீதா பாஷ்யத்திலே சங்கதி உண்டு. அதே மாதிரி திருவாய்மொழியும் ஒரு உத்தமமான ஒரு சாஸ்திர கிரந்தம் போல இருக்கிறபடினால இதுலயும் விசேஷமாக சங்கதி இருக்கு. ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஒவ்வொரு திருநாமத்திலையும் சங்கதி இருப்பதாக ஸ்ரீ பராசர பட்டன் சாதிக்கிறார். முதல் திருநாமத்துக்கும் அடுத்த திருநாமத்துக்கும் சம்பந்தம் இருக்கும். இதை சொல்லிட்டு அது சொல்றதுல ஒரு அர்த்தம் ஒண்ணு இருக்கும், ஏதோ வெறும் ஆயிரம் சொன்னார் அப்படின்னு இருக்காது, அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். அதே மாதிரி உத்தமமான ஒரு கிரந்தங்கள் அப்படி அமையக்கூடியது. இங்கே திருவாய்மொழி அப்படிங்கறது பகவானு குறிச்சுள்ள நாம கீர்த்தனம் அப்படிங்கிற ஒரு திவ்யமான வைபவம் இருக்கு. அந்த திவ்யமான வைபவம் மாத்திரம் இல்லாமல் உத்தமமான உபனிஷத் சாஸ்திரமாக இது இருக்கு திருவாய்மொழி. அதனால இதுல முதலுக்கும் இரண்டாவதுக்கும் சங்கதி விசேஷமாக உண்டு.
இங்கே பேசவன் தமர் என்று ஆரம்பித்து இப்போ இருக்கக்கூடிய இந்த திருவாய் மொழியிலே சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, என் பக்கலுள்ள அபில்லேசத்தானே என்னோடு சம்பந்தித்தார் எல்லாரையும் கூட விஷயீகரித்து அருளினான் என்று அப்படின்னு அழகா பிள்ளான் ஆரம்பிக்கிறார். பகவான் வந்து எனக்கு அனுகிரகம் பண்றது மாத்திரம் இல்ல, என்னோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணிருக்கான். என் பக்கல் உள்ள அபினிவேசத்தாலே, என் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பிரீத்தி, நான் பகவானுக்கு தாசனா இருக்கேன் அப்படின்னு என் பக்கம் இருக்கிற பிரீத்தியினாலே அவன் என்னோட நிற்காமல் எனக்கு முன்னாடி என் சம்பந்தப்பட்டவர்கள், எனக்கு பின்னாடி என் சம்பந்தப்பட்டவர்கள், கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழு எழு பிறப்பும் அப்படிங்கிறார். கேசவனுடைய பக்தர்கள்லாம் இருக்க இல்லையோ, அவர்கள் கீழ்மேல் எமர் ஏழு எழு பிறப்பும், கீழே ஏழு சந்ததியும் மேலே ஏழு சந்ததியுமாக என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கேசவன் தமர் ஆனார்கள் அப்படின்னு சொல்ல போறார். இதுல என்னை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் கீழே ஏழு சந்ததி, மேல ஏழு சந்ததி, இவர்களுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணிருக்கான். இதுக்கு காரணம் என்மேலுள்ள அபினிவேசத்தாலே, என்மேலுள்ள ஒரு பிரீத்தியினாலே, பகவானுக்கு பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரீத்தியானது அவர்களுடைய நிற்காமல் அவர்களோட சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாருக்கிட்டுமே போய் சேர்றது. இப்பவுமே சுத்தமான பிரீத்தி அப்படிங்கிறது அவளோட மாத்திரம் நிக்காது, அவளோட சம்பந்தப்பட்டவர்களிடத்தெல்லாம் போகும். கணவன் மனைவியும் எடுத்துவோம், கணவன் மனைவியிடம் சுத்தமான அம்பு இருக்குமானால் அப்போ கணவனுடைய கிரகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயத்திலையும் மனைவிக்கு ஒரு பிரீத்தி இருக்கும். அதோட மனைவியினுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் எல்லா பந்துக்கள் விஷயத்திலும் கணவனுக்கும் ஒரு பிரீத்தி இருக்கும். அவர்கள்கிட்ட இருக்கிற பிரீத்தியை வச்சுண்டு இது எந்த அளவு சுத்தங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இது சுத்தமா இல்லன்னு வச்சுக்கோங்க, இவளுக்கு பரஸ்பரம் இருக்கக்கூடிய பிரீதிங்கிறது சுத்தமா இல்லன்னு வச்சுக்கோங்க, அப்ப அவரை சேர்ந்தவர்களையும் இவனுக்கு பிடிக்காமல் போகும். அப்படி இல்லாமல் அவர்களை சேர்ந்தவர்கள் யாரா இருந்தாலும் பிடிச்சிருக்கா அப்படின்னா அப்போ பிரீத்தி இருக்குன்னு அர்த்தம். குழந்தைகிட்ட அம்மா அப்பாவுக்கு வாத்சல்யம் நிறைய இருக்குன்னா அந்த குழந்தையோட கூட ஸ்கூல்ல யார் யார் படிக்கிறா, அந்த குழந்தைக்கு வாத்தியார், எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்நேகம் இருக்கும். இது பொதுவாக லோக நியாயம், உலகத்தில் இப்படி உண்டு. பிரீத்திங்கிறது அவரோட நிற்காமல் அவரை சேர்ந்தவர்களிடத்திலும் கூட போகும் அப்படிங்கிறது. எம்பெருமான் வந்து பக்தர்கள் கிட்ட வைக்கக்கூடிய அபினிவேசம் இருக்கும் இல்லையோ பிரீதி, அதுவும் இப்படிதான். பக்தர்கள் எம்பெருமான் கிட்ட வைக்கக்கூடிய பிரீத்தியும் இப்படிதான். பாகவதர்களான பக்தர்கள் பெருமான் கிட்ட வைக்கக்கூடிய பிரீத்தி தான் பக்தி. அந்த பக்திங்கிறது பெருமானோட மாத்திரம் நிற்காமல் பெருமானை சேர்ந்தவர்களிடத்தும் போகும் அப்படிங்கிறதுனால்தான் அவ பாகவத தாசனாக தாசதாசனாக இருக்கார். பகவானை சேர்ந்த தாசர்கள் யாரோ அவருக்கு தாசன் அப்படின்னு சொல்றார். நான் பகவானுக்கு மட்டும்தானே தாசன், பகவதேக தாசத்துவம் அப்படின்னு நமக்கு இருக்கும் இல்லையோ, பகவதேக சேஷித்வம், பகவதேக தாசத்துவம், பகவதேக பிரயோஜனத்துவம், பகவதேக உபாயத்துவம் இப்படிலாம் இருக்கும் இல்லையோ. இப்படி இருக்கும்போது பகவானை விட்டுட்டு அப்போ பகவானை சேர்ந்தவர்களிடத்திலும் போய் அவர்களிடம் பிரீத்தி பண்ணலாமா அப்படின்னா பகவதேக தாசம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பாகவதர்கள் கிட்ட தாசத்துவம் பண்றதும் இந்த பகவதேக தாசத்துல சேர்ந்ததுதான் அது. ஏன்னா பகவதேக தாசத்துவம் அப்படிங்கறது ரொம்ப தீர்க்கமா இருந்ததுன்னா, நீண்டு நன்றாக இருந்ததுன்னா அது பாகவதர்கள் வரை போகும். அப்ப பகவானை சேர்ந்தவனாயிற்ற இவன் அப்படின்னு அப்படின்னு அவன்கிட்ட பிரீத்தி பண்ணுவான். இதே ஒருத்தவங்கிட்ட பிரீத்தி பண்ணும் போது சுவாமி தேசியனாக சாதிக்கிற ஒரு பாகவதர்கள்கிட்டயே நம்ம வந்து பக்தியோட இருக்கோம்னு வச்சுக்கோங்க, இல்ல பிரீத்தியோட மரியாதையோட இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அவர் பாகவதர்ங்கிறபடினால மரியாதையோட இருக்குமா, இல்ல வேற உபாதியினாலே அவர் நமக்கு இந்த உபகாரம் பண்றாரு, நமக்கு பைசா கொடுத்திருக்கார் அப்படின்னும், நமக்கு ஆபத்துல உதவி இருக்கார் அப்படிங்கறதுனாலயோ அவர்கிட்ட பிரீத்தி பண்றோமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பாகவதரே தான் இருக்கட்டும், அவர் பாகவதர் அப்படிங்கிறபடினால அவர்கிட்ட பிரீத்தி பண்ணும் போது அப்ப பகவத் பக்தியினுடைய பலனா அது வந்திருக்குன்னு இருக்கு. அப்படி இல்லாமல் வேறொரு உபாதியினாலே, உபாதினா காரணம், வேற ஒரு காரணத்தினாலே அவர்கிட்ட ஒரு பிரீத்தி அப்படின்னு வந்திருக்கும் போது அது வந்து அதுக்கேற்ற கர்மகிருதமாக அது ஆயிருக்கு. அப்ப அது பகவானை இட்டு வந்தது இல்ல, அது அது ஏதோ லௌகீக நியாயத்தினாலே வந்தது அப்படின்னு அர்த்தம். அது பக்தின்னு சொல்ல முடியாது, இதுதான் உண்மையான பக்தி ஆகும், பகவான் பக்தி ஆகும். அப்படி இருந்தா கூட அது பாகவதரா, அவர் பாகவதரா இருந்தா வச்சுக்கோங்க,
இவன் வேற ஒரு காரணமாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பண்ணிக்கிறான், அந்த டாக்டர் பரம பாகவதரா இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோ. இவன் அந்த டாக்டர் கிட்ட பிரீதி பண்ணிட்டு இருக்கான், அவர் போனா வந்தா நமஸ்காரங்கள் எல்லாம் பண்றான் டாக்டர்ங்கிற அப்படின்னாலே, தன்னுடைய வைத்திய தனக்கு வைத்தியம் வந்தாங்க அப்படின்னாலே, ஆனா அவர் பாகவதர் அப்படின்னா இவருக்கு அந்த பாகவத தாசத்துவம் வந்துருத்து. பாகவதற்கு தாசனா இவன் இருக்கான் இல்லையோ அப்படி வந்துருத்து, பாகவதர்கிட்ட பிரீத்தோட இருக்கான்ங்கிறது வந்துருத்து. இதே அது பாகவதர் அப்படின்னு நினைச்சுட்டு அவர்கிட்ட பிரீதி பண்ணால் அது பகவத் பக்தியை இட்டு வந்ததுன்னு அர்த்தம், இது வேற ஒரு உபாதியை இட்டு வந்ததுன்னு அர்த்தம். இதுவும் விசேஷம்தான், ஆனா கூட அதுதான் ரொம்ப விசேஷம். குணே தாசிய உபாகதா அப்படின்னா சொல்ற மாதிரி அது மிகவும் விசேஷமானது. அந்த மாதிரி ரீதியிலே பகவான் கிட்ட பக்தி இருக்கும்போது அந்த பக்தி அதிகப்படியா போனா பகவானை சேர்ந்தவர்கள் எல்லார்கிட்டையும் போகும். இது நம்மளால இங்க சொல்ல போறாரு பின்னாடி. பகவானை சேர்ந்தவர்கள் எத்தனை வரை போகும், பகவானை சேர்ந்தவர்கள் மாத்திரம் இல்ல, அந்த சேர்ந்தவரை சேர்ந்தவர்களிடம் போகும், அது மாத்திரம் இல்ல அவரை சேர்ந்தவர்களிடம் போகும், அப்புறம் அவரை சேர்ந்தவர்களும் போகும். போய் அடியார் அடியார் தம் அடியார் அடியார் தமக்கு அடியார் அடியார் அப்படின்னு போய் எம் அடிகளே அப்படின்னு பகவானுடைய தாசர்களுடைய தாசருடைய 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 தாசராக நான் இருப்பேன் போகும். அது அந்த அளவு ஒரு பிரீத்தினாலே அவளு செய்யற பாசுரம் அது. அதே மாதிரி பகவான் வந்து பக்தர்கள் கிட்ட பிரீத்தியா இருக்கான்னு போது நம்ம எப்படி பிரீத்தியா இருப்போமோ அதே மாதிரி தானே பகவானும் பிரீத்தியா இருக்கான். நாம அப்படின்னு சொல்லும்போது ஞானிகள்லாம் இருந்தா பிரயோகி ஜானினோ அத்தியர்த்தம் அகம் சதமோ பிரியா உதாரா சர்வையே வைத்தே அப்படிங்கிறார். பிரயோகி ஜானினோ அத்தியர்த்தம் அகம், இந்த ஞானியை போய் கேளு. கிருஷ்ணன் சொல்றான், இந்த ஞானின்னு ஒருத்தன் இருக்கானே உபாசனம் பண்றவன் பக்தி யோகம் பண்றவன், அவனை போய் கேளு உனக்கு உலகத்திலே பிடிச்ச விஷயம் எது அப்படின்னு கேட்டா ஒரே ஒரு விஷயம்தான், அது கண்ணன் தான் எனக்கு பிடிக்கும்னுவான். எந்த அளவு பிடிக்கும் அப்படின்னா அத்தியர்த்தம்னுவான், சொல்ல முடியாத அளவு பிடிக்கும். இந்த அளவுதான் கண்ணன் கண்ணன் கிட்ட எனக்கு பிரீத்தி அப்படிங்கறது கிடையாது. அவன்கிட்ட எத்தனை அளவு பிரீத்தி வச்சிருக்கேங்கிறத வாயால சொல்ல முடியாது, பதத்தினாலே சொல்ல முடியாது, அத்தனை அளவு பிரீத்தி அப்படின்னு அவன் வச்சிருக்கான். பிரயோகி ஜானினோ அத்தியர்த்தம் அகம், கண்ணனே சொல்றான், அவன் சொல்றது கூட நான் சொல்றேன், என்கிட்ட அத்தனை பிரீதி வச்சிருக்கிறோம் அவன். சத்தமம பிரியகா, நானும் அவன் கிட்ட அதே மாதிரி பிரீத்தி வச்சிருக்கேன். என்னுடைய பிரீத்தியும் அத்தியர்த்தம், என்னுடைய பிரீத்தியும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா அவனாலே சொல்ல முடியாது மாத்திரம் இல்ல, என்னாலையும் சொல்ல முடியாது. சர்வஜ்ஞான எனக்கும் தெரியாது எந்த அளவு நான் அவன்கிட்ட பிரீத்தி வச்சிருக்கேன் அப்படிங்கிறது. ஞானி துவாத்மைவ மே மதம், அந்த ஞானியானவன் என்னுடைய ஆத்மா அப்படின்னு நான் நினைச்சேன் இருக்கேன். தன்னை பத்தி அந்த ஞானியா இருக்கோன்னே பகவான் சொல்றான், அவன் என்னுடைய ஆத்மா. ஞானி என்ன நினைக்கிறான்னா, பகவான் தான் என்னுடைய ஆத்மா, அந்தராத்மா பரமாத்மா, அவன் தான் உள்ளுக்குள்ள இருக்காங்க. ஆனா பகவான் என்ன நினைக்கிறான்னா, ஞானியானவன் எனக்கு ஆத்மா அப்படிங்களா. ஞானி துவாத்மைவ மே மதம், இங்க அழகான விஷயத்த சுவாமி சாதிக்கிறார். ஞானி துவாத்மைவ மே மதம் அப்படின்னு சொல்லிச்ச, ஞானியானவன் ஆத்மா அப்படிங்கறதுதான் மே மதகான்னு இருக்கணும் சம்ஸ்கிருத்துல. சம்ஸ்கிருத்தில் மதம்னு சொல்லியிருக்கார். மதஹா அப்படின்னா கருதப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். ஞானியானவன் எனது ஆத்மாவாக கருதப்பட்டவன் அப்படின்னு சொல்லணும், அப்படிதான் சரியா இருக்கும் அப்படின்னா. ஆனா கிருஷ்ணன் வந்து மதம்னு சொல்லியிருக்கான். அதுக்கு தாத்பரியம் சுவாமி எம்பெருமானாரும் சாதிச்சிருக்க, சுவாமி தேசியம் அழகா சாதிச்சிருக்க. மே மதம்னா கருதப்பட்டவன் அர்த்தம் இல்ல, என்னுடைய மதம்னு அர்த்தமா. ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மதம் இருக்கும் இல்லையோ, இந்த ஞானிக்கும் ஒரு மதம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி எனக்கும் ஒரு மதம் இருக்கு. கிருஷ்ண மதம்னு ஒரு மதம், நான் ஒரு மதம் வச்சிருக்கேன். வைஷ்ணவ மதம் சைவ மதம் அப்படின்னா மதம் இருக்கும் இல்லையோ, மாதிரி கிருஷ்ணன் நான் எனக்குன்னு ஒரு மதம் ஒண்ணு வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் ஒரு மதம் வச்சிருக்கோங்க, விசிஷ்டாத்வைதம் அப்படிங்கிறோங்கோ வைஷ்ணவம் அப்படிங்கிறோங்கோ, நான் ஒரு மதம் வச்சிருக்கேன், என் மதப்படி ஞானியானவன் எனக்கு ஆத்மா அப்படின்னு சொல்றான். எப்படியும் கேள்வி கேட்கக்கூடாது, இது என்னுடைய மதம் இது அப்படின்னு கிருஷ்ணன் சொல்றதாக அழகாக வியாக்கியானம் இருக்கு. அந்த மாதிரியாக ஞானிக்கிட்ட அத்தனை பிரீத்தி, சொல்ல முடியாத அளவு பிரீத்தி வச்சிருக்கான். அந்த பிரீத்தியே அதிகமாக இருக்கிறபடினாலே அது அந்த ஞானியோட மாத்திரம் நிக்காம, பக்தர்களோட மாத்திரம் நிக்காம, அந்த பக்தர்களை சேர்ந்தவர்களிடத்திலும் போறது. கீழ் மேல் ஏழு ஏழு, கீழே ஏழு சந்ததி மேல ஏழு சந்ததி வரைக்கும் அது போகுமாம். அந்த மாதிரி பகவானுக்கு அப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஒரு குணம் இருக்கு. பிரீத்தினாலே எல்லார்கிட்டையும் அதிகமாக அவன் அவரை சேர்ந்தவர்களையும் இவன் அதிகமாக ஸ்நேகம் செய்கிறான் என்பதாக. அதனால இந்த திருவாய்மொழியிலே என்ன குணம் சொன்னார்னா, ஸ்வஜன சுகிருத்வம் அப்படிங்கிற குணத்தை சொல்லியிருக்காரு. ஸ்வஜனம்,
ஸ்வம் அப்படின்னா தன்னை சேர்ந்த பக்தர்கள், ஜனம் அப்படின்னா அந்த பக்தர்களை சேர்ந்த பரிஜனங்கள். அவர்களை சுகிருத்தாக கண்ணன் நினைக்கிறான், இல்ல அவர்களுக்கும் சுகிருத்தாக இருக்கான், அவர்களுக்கும் சகல க்ஷேமத்தையும் நினைக்கிறவனாக இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதனால ஸ்வஜன சுகிருத்தம், பக்தர்களுடைய பரிஜனங்கள் எடுத்துலையும் சுகிருத்தாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கும் சகல க்ஷேமத்தையும் செய்யக்கூடியவன். இத்தால் இத்திருவாய்மொழிக்கு ஸ்வஜன சுகிருத்தம் என்கிற பகவத் குணம் பிரதிபாத்தியம் என்றுதான் இட்டு ஸ்வஜன சுகிருத்தம் அப்படிங்கிற பகவத் குணத்தை இப்ப சொல்ல போறார். இதுல சுவாமி தேசியன் கூட சொல்லச்ச, பந்த மோக்தா ஸ்வஜன ஹிதத்தையா துவாதசாட்சாபிருச்சே. ஸ்வஜன ஹிதத்தையா, பகவானை ஸ்வஜன ஹிதன் அப்படிங்கறதா அவனுடைய குணத்தை இங்க சொல்ற. ஸ்வஜன ஹிதம் அப்படின்னா தன்னை சேர்ந்த பாகவதர்களை சேர்ந்த பரிஜனங்களுக்கு ஹிதமாக இருக்கக்கூடியவன், அவர்களுக்கும் நன்மையை செய்யக்கூடியவன். சுகிருத்துன்னு அதான் அர்த்தம், சுகிருத் நல்ல ஹதயத்தோட நன்மையை செய்யக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதே துவாதசாட்சாபிருச்சே, இந்த திருவாயுமையில ஒரு விசேஷம் இருக்கு, அதையும் சுவாமி தேசியன் இந்த ஸ்லோகத்துல கடைசியில சேர்த்துட்டு 12 திருநாமங்கள்னாலே சொல்லுகிறார் அப்படின்னு. பொதுவாக திருவாய்மொழியில 11 பாசுரம் இருக்கும், ஒரு திருவாய்மொழினா 11 பாசுரம், 10 பாசுரங்கள் இருக்கும், 11வது பாசுரம் வந்து பலஸ்ருதியாக இருக்கும். இந்த திருவாய்மொழியில மொத்தம் 13 பாசுரம், அதுல 12 பாசுரத்துல எம்பெருமானுடைய 12 திருநாமங்களை சொல்றார். கேசவன் முதலான 12 திருநாமங்கள், பாசனம் ஆரம்பமே கேசவன், ஒவ்வொரு பாசனம் ஆரம்பமும் ஒவ்வொரு திருநாமத்துல ஆரம்பம், கேசவன் நாரணன் மாதவன் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதனால இப்ப துவாதச வியூகமூர்த்திகள், கேசவ நாராயண மாதவ கோவிந்தா என்பதாக ஆரம்பிச்சு வியூகமூர்த்திகள் 12 பேர் இருக்கிறபடினால, இங்க 12 திருநாமங்கள் இருக்கிறபடினால 12 திருநாமங்களை இட்டு 12 பாசுரங்களை வைக்கிற 13வது பாசுரம் பலஸ்ருதி. அதனால இந்த ஒரு இடத்துல மாத்திரம் 13 பாசுரங்கள் இந்த திருவாய்மொழியில இருக்கு. அதே குறிப்பாக சுவாமி தேசியம் வந்து அழகாக அந்த ஸ்லோகத்துல அந்த ஒரு விசேஷம் இருக்குங்கிறதையும் துவாதசாட்சாபிருச்சே 12 திருநாமங்களை விட்டு சொல்லுகிறார் அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். அதுல ரொம்ப விசேஷமா ஈடுபட்டிருக்கார் என்பது தெரிகிறது. சுவாமி தேசிகனுடைய ஒரு பிரபந்தம் இருக்கு 12 நாமம் அப்படின்னு, அதை பார்த்தா இது நல்லா புரியும். அதாவது 12 நாமத்திலையும் இந்த கேசவாதி துவாதச மூர்த்திகளை பத்தி 12 பாசுரங்கள் அமைக்கிறார். அந்த கேசவன் முதலானவர்களுடைய ரூபங்கள் என்ன, அவருடைய ஆயுதங்கள் என்ன, அவர்கள் வந்து நம்ம திருவன் எட்டுக்கும் போது அவர்கள் எந்த இடத்துல அவர்களை அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம், கேசவனாய் நின்று கீழே திசையிலும் நெற்றியிலும் அப்படின்னு ஆரம்பிச்சு சுவாமி தேசியம் சொல்ல, கீழே திசையிலே கிழக்கு திக்கிலே அபிமானியாக அவர் இருக்கார், நம்ம நெற்றியிலே திருமன் நெட்டுக்கும் போது அங்கே தேவதையாக இருக்கார் அப்படின்னு ஆரம்பிச்சு அவர்களுடைய ஆயுதங்கள் எல்லாத்தையும் பல தகவல்களோடு கூட அவர்களை நாம் மனசிலே முன்னிறுத்தி தியானம் பண்ணி சேவிக்க முடியும் அப்படிங்கிற அளவுல ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி தேசியன் அருளின பிரபந்தம் இந்த 12 நாமம் அப்படிங்கிற பிரபந்தம். அதுக்கு மூலமாக நம்மாழ்வார் அருளிச்செய்து இந்த பாசங்கள் இருக்குன்னு சொன்னால் தப்பு கிடையாது. அதனால அழகாக அதுல எல்லா அந்த துவாதச வியூகமூர்த்திகளை பற்றிய சகல விஷயங்களையும் நாம் அந்த 12 நாமத்திலே பார்க்கலாம். இப்ப வந்து திருநாமங்கள் மாத்திரம்தான் இதுல வரும் இந்த திருவாய்மொழியில. அதே மாதிரி பெரியாழ்வார் திருமொழியில பெரியாழ்வார் கூட இதே மாதிரியாக துவாதச திருநாமங்களை இட்டு பாசங்கள் சாதித்திருக்கார் அப்படின்னு இடத்துல பார்க்கிறோம். ஆமாம், இப்ப அந்த ஒரு அழகு அந்த ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பம் இப்ப இருக்கிறபடினால இதுல என்ன அவங்க கேட்டா வேடிக்கையா, திருநாமத்தை இட்டு ஆரம்பிக்கிறது இல்லையா, 12 திருநாமத்தை இட்டு ஆரம்பிக்கிறது இல்லையா, ஆரம்பிச்சா அப்ப அதே அடுத்த திருநாமத்துல அது முடியணும். அதாவது அந்த அதிகாரப்படினாலே முதல் பாசனம் எதுல முடிகிறதோ அதுதான் ரெண்டாவது பாசனம் ஆரம்பிக்கணும். இப்ப ரெண்டாவது பாசனம் வந்து கேசவனுக்கு அப்புறம் நாராயணன் ஆரம்பிக்கணும்னா அப்ப முதல் பாசனம் நாராயணன் முடியணும், முடிஞ்சாதான் நாராயணன் ஆரம்பிக்க முடியும். அப்புறம் ரெண்டாவது பாசனம் மாதவான்னு முடிஞ்சாதான் மூணாவது பாசனம் மாதவான்னு ஆரம்பிக்கும். அதனால ஆரம்பமும் திருநாமத்துல வரும், முடிவும் திருநாமத்துல வரும். இப்படியாக இருக்கக்கூடியது இந்த பாசுர அமைப்பு. இப்ப இப்படி ஸ்வஜன சுகிருத்தம் அப்படிங்கிற ஒரு கல்யாண குணத்தை சொல்லுகிறார் அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு சங்கதி என்ன, போன திருவாயுமொழிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா, முதல்ல இந்த பத்துல என்ன சம்பந்தம் கேட்டா,
பகவான் வந்து அத்தியந்த போக்யன் அப்படின்னு சொல்லிட்டு வர்றார் இந்த இரண்டாம் பத்துல. அத்தியந்த போக்யன்ங்கிறது ஸ்வஜன சுகிருத்தாக இருக்கிறபடினாலையும் ஆச்சு. பகவான் நம்ம நன்னா அனுபவிக்கலாம், ஏன்னா நமக்கு நன்மை செய்யறது மாத்திரம் இல்லாமல் நம்ம கிட்ட இருக்க பிரீதியினாலே நம்மை சேர்ந்தவர்கள் எடுத்தாலும் நன்மை செய்யக்கூடியவன் அப்படிங்கறத நினைச்சு நம்ம இன்னும் சந்தோஷமாக எம்பெருமானை அனுபவிக்கலாம் அப்படின்னு ஆச்சு. இது வந்து போன திருவாரூர் சொல்லிட்டு இருக்கும் போது அதுல அழகான ஒரு விஷயம் சொன்ன, ஏழாவது பாசுரத்துல முடியாததன் எனக்கே இனி முழுமையேள் உலகுண்டான் புகண்டு வந்து அடியேனுள் புகுந்தான் அகழ்வானுமல்லன் இனே செடியார் நோய்கள் எல்லாம் துறந்து எமர் கீழ்மேல் எழுவிறப்பும் விடியா வெண்ணரகத்து என்றும் சேர்ந்தல் மாறினரே அப்படின்னு எம்பெருமான் வந்து அழகா சொல்லும்போது, சர்வேஸ்வரனாயிருந்த எம்பெருமானுக்கு என் பக்கல் அபினிவேசம் என்னளவில் பரியவசியாது, என்னோடு சம்பந்தித்தார் பக்களிலும் கூட வெள்ளம் கோர்த்தது, அதனால் அவன் என்னை அகல நினைக்கிறன், இனி முடியாதது ஒன்று உண்டோ என்கிறார் அப்படின்னு பாசுரத்துக்கு தாற்பயம் பிள்ளான் சாதிச்சார். சர்வேசனா இருக்கிற பகவான் வந்து அவனுடைய பிரீத்தி என்னோட மாத்திரம் நிக்காமல் என்னை சேர்ந்தவர்களிடத்தெல்லாம் கூட பிரீதி வந்திருக்கு, அதனால அவன் என்னை அதனால அவன் என்னை விட்டு பிரிய மாட்டான் அப்படின்னு அழகான ஒரு விஷயத்தை அந்த பாசுரத்திலே சொல்ற. அந்த சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, அது ஆழ்வாருடைய மனசுல இருக்கு. ஏழாவது பாசுரத்துல சொன்ன விஷயம் இருக்கே, இது ரொம்ப பெரிய விஷயம். பகவானுடைய பிரீத்திங்கிறது அவனோட நிக்காமல் அவனை சேர்ந்தவர்களும் கூட கூட போயிட்டு இருக்கு அப்படிங்கறதுனால இது வந்து ரொம்ப அழகான விஷயம் அப்படிங்கறத ஆழ்வார் நினைச்ச. அதனால அதை பத்தி விஸ்தாரமாக சொல்லணும், அங்க ஒரு பாசுரத்துல சுருக்கமாக சொல்லிட்டு போன விஷயம் அதோட போகாது, இன்னும் நிறைய இதை விஸ்தாரமாக சொல்லணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 10 பாசுரத்துல இதை சொல்லணும் அப்படிங்கறதுக்காக அவர் இதை ஆரம்பிக்கிறார். இப்பொழுது அழகா பிள்ளான் சாதிக்கும் போது என் பக்கம் உள்ள அபினிவேசத்தாலே என்னோடு சம்பந்தித்தாரையும் கூட எல்லாரையும் கூட விஷயிக்க திருடினான் என்று பிரஸ்துதமான பொருளை விஸ்தரிக்கிறது அப்படின்னார். அதாவது முன்னாடி சொன்ன விஷயத்தான் விஸ்தாரம் ஒரே ஒரு பாசுரத்தை சொல்லிட்ட, அது போறாது, அது விஸ்தாரமா சொல்லணும். ஒரு நல்ல விஷயத்த சொன்னோம் வச்சுக்கோங்களேன், இப்ப அதை பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு தோணும் இல்லையோ, அப்படி சொல்றபடினால இப்ப சங்கதி வந்துட்டு சொன்ன விஷயத்தை ஏன் திருப்பி சொல்லணுங்கிற கேள்வி வரும். அந்த கேள்விக்கும் பதில் கழிச்சிருக்கும். உன்னை சொன்னது ரொம்ப சுருக்கமா சொல்லியிருக்க, அந்த சுருக்கமா சொல்லி விடக்கூடிய விஷயம் இல்ல. சுருக்கமா சொல்லி விடக்கூடிய விஷயமா இருந்தால் சுருக்கமா சொல்லி விட்டுடலாம், இது அப்படிப்பட்ட விஷயம் இல்ல. எம்பெருமானுடைய உத்தமமான ஒரு குணத்தை அனுபவிக்க வேண்டிய விஷயம் இது. ஸ்வஜன சுகிருத்தங்கிற குணத்தை நாம நினைச்சு நினைச்சு அனுபவிக்கணும் இத. அதனால அத சொல்லி விட்டுட முடியாதுங்கிறதுக்காக ஆழ்வார் அதே நினைவை அப்படியே மனசுக்குள்ள வச்சிருந்து அதை விஸ்தாரமாக இப்ப சாதிக்கிறார் அப்படின்னு. இப்ப பாசுரம் கேசவன் தமர் கீழ்மேல் எமர் ஏழு விரப்பும் மாசதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாய்க்கின்னவா ஈசன் என் கருமாணிக்கம் என் செங்கோல கண்ணன் என் விண்ணோர் நாயகன் எம்பிரான் எம்மான் நாராயண நாளே கேசவன் ஆரம்பித்து நாராயணன் என்று முடியுது இந்த பாசுரத்துல. அடுத்த பாசுரம் நாராயணன் ஆரம்பிக்கும், மாதவன் முடியும், இப்படியாக வரும் பாசுரம் அமைப்பு பார்த்தோம். இப்போ இந்த முதல் பாசுரத்துல கேசவ திருநாமத்தோட இங்கே ஆரம்பம். எம்பெருமான் சர்வேஸ்வரனானவன், என் பெருமாணிக்கம் என்னுடைய நீல ரத்னம் போல மிக சுந்தரமானவன், என் செங்கோல கண்ணன் என்று சொல்லுவா போலே சிவந்த திருக்கண்களை உடையவன், நித்தியசூரிகளுடைய நாயகன், எம் பிரானாக எனக்கு உபகாரம் பண்ணும் என்னுடைய சுவாமியாக இருக்கக்கூடியவன், இப்படிப்பட்ட எம்பெருமான் நாராயணனாலே எனக்கு கீழே 7 தலைமுறையும் மேலே 7 தலைமுறையுமாக என்னை சேர்ந்தவர்களெல்லாம் வாழ்வு பெற்றார்கள், அவர்கள் கேசவனுக்கு தாசனானார்கள், இது என்ன சாதுரியம், மகா சாமர்த்தியம், இந்த மகா சாமர்த்தியத்தை அடைந்து நம் வாழ்வு பலித்திருக்கிறது, ஆஹா இது என்ன ஆச்சரியம்,
நமக்கு இப்படியும் ஒரு பலன் கிடைத்திருக்கிறது என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். இங்கே ஈசன் என் கருமாணிக்கம், என் செங்கோல கண்ணன், இன்னொர் நாயகன், எம்பிரான், எம்மான், நாராயணனாலே அப்படிங்கறதெல்லாம் பகவானை பத்தி சொல்றது. ஈசன் அப்படின்னா சர்வேஸ்வரனாய், அதான் பிள்ளான்னு சொல்லும்போது சர்வேஸ்வரனாய், நிறுத்திசை சௌந்தர்யாதி கல்யாண குணகனாய், ஆயர்வரும் அமரர்கள் அதிபதியாய், இறக்கு சுவாமியா இருந்த நாராயணனாலே அப்படிங்கிற இதனுடைய அர்த்தத்தை. ஈஸ்வரனாக எம்பெருமான் இருக்கான், அவன் என் கருமாணிக்கம் அப்படின்னா ஒரு கருமாணிக்கமனே ஆழ்வார் சொல்ற மாதிரி கருத்த மாணிக்கம் போலே ரொம்ப நேர்த்திசைய சௌந்தர்யாதி கல்யாண குணகனாய்னு தாத்பரியம். செங்கோல கண்ணன் என்பதெல்லாம் விட்டு அதை சொன்னார். இதனாலே சௌந்தர்யம் லாவண்யம் முதலான எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரக குணங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறார். என் விண்ணோர் நாயகன் அப்படிங்கிற அப்படினாலே அயர்வரும் அமரர்கள் அதிபதியாயின்னு நித்திய சூரிகள் நாதனாக இருக்கக்கூடியவன், எம்பிரான் அப்படின்னா எனக்கு சுவாமி அப்படின்னு சொல்றார். இப்படியாக இருந்த நாராயணனாலே, அந்த நாராயணனாலே என்ன ஆச்சுன்னா, எமர் ஏழு, எமர் கீழ்மேல் ஏழு பிறப்பும், எமர் என்னை சேர்ந்தவர்கள், கீழையும் மேலையும் ஏழு சந்ததியைச் சேர்ந்தவர்கள், கேசவன் தவர் ஆனார்கள், எம்பெருமானுக்கு தாசன் ஆனார்கள். அழகான விஷயம். எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, என்னை தாசனாக்கி கொண்டு நான் அவனுடைய தாசனாக ஆன அளவிலே என்னிடம் அழகான பிரீத்தியோடு கூட, அளவற்ற பிரீத்தியோடு கூட என்னை சேர்ந்தவர்களையும் தனக்கு தாசனாக ஆக்கிக் கொள்கிறான் அப்படிங்கறதுதான். அவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கஷேம, அவர்களுக்கெல்லாம் சகல கஷேமத்தையும் பண்ணான் அப்படின்றோம் இல்லையோ. பக்தர்களை சேர்ந்தவர்கள் என்ன கஷேமம் பண்ணான் அப்படின்னா, அவர்களும் கேசவன் தமர் ஆனார்கள், கேசவனுடைய தாசர்களாக அவர்களையும் ஆக்கி வச்சுட்டான். எம்பெருமான் இதை காட்டில வேற என்ன க்ஷேமங்கிறது வேணும்? ஒரு பாகவதனை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அவர்களையும் பாகவதர்கள் ஆக்கிட்டான். கீழ்மேல் எமர் ஏழு பிறப்பும், அதான் உபநிடதம் சொல்றது நாஸ்ய அப்ரஹ்மவித் குலே பவதி அப்படிங்கிறது. ஒரு பிரம்மஜானி பத்தி சொல்லும்போது இவனுடைய குலத்துல வரவர்கள் எல்லாம் பிரம்மஜானிகளா தான் இருப்பான், பிரம்மஜானி இல்லாதா இவன் குலத்துல வரமாட்டாள் அப்படின்னு ஒரு பலன் உண்டு. இது எம்பெருமான் பண்ற அனுகிரகம். இந்த பலன், இவர் வந்து பிரம்மஜானியா இருக்கிறவர், பெருமானை குறிச்சு பக்தி உபாசனம் பண்றார், அந்த உபாசனம் பண்றதுக்கு பலனாக சொல்லியிருக்கு இது. அந்த உபாசனம் பண்றதுக்கு பலனாக பகவான் என்ன பண்றான்னா, நாசிய அப்ரமேத் குலே பவதி, இவருடைய குலத்துல அப்ரமேத் கிடையாது, நாசிய அவர புருஷாக க்ஷீயந்தே, இவரிடத்துல இவருடைய புருஷர்கள் இவருக்கு பின்னாடி வரக்கூடிய தலைமுறையினர்கள்லாம் ஒரு குறைவும் இருக்காது, அவர்களுக்கு ரொம்ப சௌக்கியமாக இருப்பாள் அப்படின்னு. இப்ப இடத்துல பல இடத்துல சகஜமா வரக்கூடிய விஷயம் இது. அப்ப உபாசனத்துக்கு பலனா இதுவும் கிடைக்கிறதா? சுவாமி பாஷ்யர் சாதிச்சார், உபாசனத்துக்கு பலன் இல்ல இது, உபாசனத்துக்கு பலன் மோட்சம் தானே. இவனுக்கு இவன் உபாசனம் பண்ணா இவனுக்கு மோட்சம் கொடுக்கிறார், அதோட முடிஞ்சு போச்சு இல்லையோ. மோட்சத்துக்காக தானே உபாசனம் பண்றார், அப்ப மோட்சத்தை கொடுத்து அவருக்கு செய்தி கண்டத்து கொடுத்தா அதோட பலன் முடிஞ்சு போச்சு. ஆனா இது என்னன்னா ஆனுஷங்கிக பலன்கிற, ஆனுஷங்கிக பலன்னா எம்பெருமான் தன்னுடைய பிரீத்தினாலே கொடுக்கக்கூடிய, உபரியாக கொடுக்கக்கூடிய, எக்ஸ்ட்ராவாக கொடுக்கக்கூடிய பலன் இது. அது எம்பெருமானுடைய சுவாவத்தினாலே வந்தது. அதாவது எம்பெருமான் இவனுக்கு மோட்சம் கொடுக்கிறவன், ஏதோ இவன் உபாசனம் பண்ணான் நான் மோட்சம் கொடுத்தேன் அப்படின்னு கணக்கு தீர்க்கறதுக்காக பண்றது இல்ல. அது ஒருத்தர் ஒரு பண்ணான்னா கடையில போய் சாமான் வாங்கினான்னா, அவன் 100 ரூபாய் கொடுத்தான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவன் சாமான் கொடுக்கற, அதெல்லாம் கணக்கு தீர்க்கறதுக்காக வருது. அத மாதிரி பிற தேவதைகள்லாம் நமக்கு பண்ணக்கூடிய உபகாரங்கள்லாம் நம் கணக்கை தீர்ப்பதாக இருக்கும். பிற தேவதைகள் போய் இவன் பூஜை பண்ணான்னா இவனுடைய பூஜைக்கு ஏத்த மாதிரி அந்த பலனை அவர்கள் கொடுத்துருவான், அதோட அவளும் போயிடும் இவனும் போயிடுவா, கதை முடிஞ்சு போயிடு. ஆனா எம்பெருமான் அப்படி இல்ல, இந்த உபாசனம் பண்றவனுக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணும் போது, மோட்சத்தை கொடுக்கும் போது, அது கணக்கு தீர்க்கறதுக்காக பண்றது இல்ல, அது பிரீத்தியோட கொடுக்கறான். பிரீத்தி யோகம், பிரீத்தி பூர்வகம் ததாமி புத்தி யோகந்தம் ஏனமாம் உபயாந்திதே அப்படின்னு பகவத்கீதையில கண்ணன் சொல்லும் போது, அந்த உபாசனம் பண்றவர்களுக்கு இந்த உபாசனத்தையே நான் பிரீத்தியோட தான் நடத்தி வைக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்றான். அந்த ரீதியிலே அவர்கள் ஏதோ உபாசனத்தை நடத்தி வைக்கும் போது அப்பல இருந்தே பிரீத்தி இருக்கான். அப்ப எம்பெருமான் அத்தியந்த பிரீத்தியோட அந்த பலனை கொடுக்கும் போது, அப்ப இவரோட மாத்திரம் அந்த பிரீத்திங்கிற இவரோட மாத்திரம் நிக்காமல், எனக்கு பின்னாடி வருவான் இவன் என்ன, இவர் வந்து என்னுடைய பக்தனை சேர்ந்தவன், என்னுடைய பக்தனாக ஞானியாக இருந்தானே அவனுடைய பிள்ளை இவன், என்னுடைய பக்தனாக ஞானியாக இருந்தானே அவனுடைய பேரன் இவன்,
அவனுடைய கொள்ளு பேரன் இவன், அவனுடைய எள்ளு பேரன் இவன், அவனுடைய எள்ளு பேரனுடைய பேரன் இவன் அப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர்களுக்கும் நல்லது பண்ணணும் எம்பெருமான் நினைக்கிறானா? அதனால நல்லது பண்ணணும்னா எம்பெருமான் பொறுத்த வரைக்கும் ஒண்ணே ஒண்ணுதான், அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கறானா, அவர்களுக்கும் பாகவத சம்பத்தை கொடுக்கறானா. அதைத்தான் மா சதிர் இது பெற்று அப்படிங்கிற ஆழ்வார். மா சதிர் என்ன பெரிய சாத்துரியம், இது என்ன பெரிய ஒரு சாமர்த்தியம். ஏன்னா பகவத்தாசனாக அவனாதானே அவன் ஆக்கி வச்சிருக்கான் எம்பெருமான். எப்படுமே சம்சாரத்துல இருக்கிற அநேக கோடி பேர்கள்ல எல்லாருக்கும் இந்த சாத்துரியம் வந்துடுறது இல்ல, எல்லாரும் பகவத்தாசர்கள் ஆயிடுறது இல்லையே. பகவத்தாசர்கள் ஆடுறதே ஒரு பெரிய சாத்துரியம், அது சாமர்த்தியம். அது ஏதோ பெரிய கர்மத்தினுடைய பலனாக பாக்கியத்தினுடைய பலனாக வந்திருக்கு. இது இவனுக்கு பாக்கியத்தினுடைய பலனா வந்தது கட்டம். இவனை சேர்ந்தவர்கள் கழிஞ்சு அவளுக்கு எல்லாம் என்ன பாக்கியம் நடந்தாலும் ஒரு பாக்கியம் இல்லை, இவனை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறது ஒன்னே ஒண்ணுதான். அதனாலே இந்த சாத்துரியம் அவளுக்கு கிடைச்சிருக்கான். வேற எதுதோ கிடைச்சா பணக்காரம் பிள்ளை பணக்காரனா இருந்தான் அப்படிலாம் இருந்தா அதெல்லாம் சாதாரணமான விஷயம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா வரும்போது இங்க பகவான் ஒரு இதனாலே அந்த அந்த வம்சத்திலே பிறந்தபடியினாலே நான் இப்படி இருக்கேன். பிதாமகம் நாசமுனி விலோக்கியன்னு சொன்ன மாதிரி அந்த வம்சத்துல பிறந்தபடினாலே இப்படி இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற மாதிரியாக பெருமாள் வந்து அந்த வம்ச சம்பந்தத்தையும் கொடுத்தவனுக்கு, அது மாத்திரம் இல்லாமல் இவனை சேர்ந்தவன் அப்படின்னால அவனுக்கு ஞானத்தையும் கொடுக்கறான். அதனாலதான் பிரஹ்லாதனுடைய கதையை முன்னாடியே பார்த்தோம். பிரஹ்லாதனுடைய அப்பா அவனை ஹிரண்யகசிபு, ஹிரண்யகசிபுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணது மாத்திரம் இல்லாமல் பிரஹ்லாதனுடைய பித்தன் விரோசனன், விரோசனனுடைய புத்திரன் மகாபலி சக்கரவர்த்தி, அவனுடைய புத்திரன் பானாசுரன், இவர்களுக்கெல்லாம் பகவான் அனுகிரகம் பண்ணியிருக்கார். மகாபலி சக்கரவர்த்திக்கு அவருடைய கிரகத்து வாசல்ல காவல் இருக்கானா பகவான், பாதாளத்தை மகாபலியை தள்ளிட்டார் பகவான். மகாபலியினுடைய ஐஸ்வர்யம் மொத்தத்தை அபகரிச்சுண்டு அவனை தன்னுடைய பக்தனாக்கி அவன் தலையில தன்னுடைய திருவடியை வச்சு அனுகிரகம் பண்ணி அவனை பாதாள லோகத்துக்கு அழிச்சுட்டு போய் அங்க அவனுடைய கிரகத்துக்கு பகவான் வந்து துவாரபாலகனாக காவலாளியாக பகவான் நிற்கிறானா. அதே மாதிரி பானாசுரன் அப்படின்னா அவன் யுத்தமே பண்ணா கூட பிரஹ்லாதனுடைய பேரன் அவன் கொள்ளு பேரன் அப்படிங்கிறபடினால அவனை ஹனனம் எல்லாம் பண்ணாமல் கொல்லாமல் எல்லாம் விட்டு அவனுக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கறானாம் பகவான் கிருஷ்ணன். பானாசுரன் அப்படிங்கிறவன் சிவபெருமானுடைய பக்தன், அதனால சிவபெருமானுடைய பக்தனாலும் சிவபெருமான் வந்து இந்த யுத்தம் நடக்கச்ச பானாசுரனுக்கும் கண்ணனுக்கும் யுத்தம் நடக்குது. அதுல சிவனும் கலந்துட்டு கர்ணனுக்கு எதிர்த்து எதிரும்பு கோக்கற, ஆனா அதுக்கப்புறம் சிவன் வந்து தோத்து போற. அதுக்கப்புறம் சிவன் வந்து என் பக்தன் ஆனவன் இவனை கொஞ்சம் விட்டுடுங்கிற, அப்ப பெருமான் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டான், நான் விட்டுடுறேன் ஆனா உன் பக்தன்கிறபடினாலும் விடல, அவன் என் பக்தன் பிரஹ்லாதனுடைய வம்சத்துல வந்தவன் அதனால அவன் விட்டுறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். ஆக அவர்களுக்கும் ஞானத்தை கொடுக்கணும் தான் பகவான் நினைக்கிறான். ஆக இது ஒரு மாசத்தில் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்க்கின்றவன், அவளுக்கு எப்படிப்பட்ட ஒரு சாதுரியம் ஒண்ணு வந்திருக்கேன். என்னன்னா அவர்கள்லாம் கேசவந்தவர்கள், கேசவனுக்கு தாசனானார்கள், இந்த பெரிய சாமர்த்தியத்தை அடைந்து நம்முடைய வாழ்வு அவர்கள் இந்த ஒரு பெரிய சாமர்த்தியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவளை சொல்றா உம்மாலதான் இருந்தாரு, எங்க தாத்தாவால் தான் நிறைய பேர், அதனால எங்க தாத்தாவால எப்படி எல்லாம் இருந்தா தெரியுமா அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது அந்த தாத்தாவுடைய சம்பந்தத்தாலே வேலைக்கு வந்திருக்கோம். அப்ப நம்முடைய வாழ்வு நமக்கு கிடைச்சிருக்கே அப்படிங்கறது, நம்முடைய வாழ்வு பலிச்சிருக்கு என்பதாக அர்த்தம். மாசதர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்க்கின்னவா வாழ்க்கின்ன அப்படின்னா வாழ்க்கின்றதுன்னு அர்த்தம். வாய்க்கின்றவா ஆங்கிறது ஹான் ஆச்சரியம். ஈசன் என் கனுமாணிக்கம், என் செங்கோல கண்ணன் விண்ணோர் நாயகன், எம்பிரான் எம்மான் நாராயணனாலே அப்படின்னார். இந்த பிள்ளான் சாதிக்கும் போது அந்த நாராயணனாலே ஏனகேனாபி பிரகாரேன சாட்சாத்வா பரம்பரையாவா என்னோட சம்பந்தம் உடையவர்கள் எல்லாரும் பகவதேக போகரானார்கள், தத் சம்பத்தினாலே பகவதேக போகத்துவ லட்சணமான வைஷ்ணவ ஸ்ரீ நமக்கு விளையும்படியே இது என்கிறார் சொல்ற. பெரிய செல்வம்னா ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீங்கிற ஸ்ரீ வைஷ்ணவ ஸ்ரீ நமக்கு வந்திருக்கேன். இல்ல பகவதேக போகத்துவ லட்சணமான பகவான் மாத்திரமே எனக்கு போக்யன், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்வு, நம்முடைய வாழ்வு அப்படின்னா நமக்கு கிடைச்சிருக்கிற பெரிய வாழ்வு. அது என்ன வாழ்வுனா வைஷ்ணவ வாழ்வு. அதாவது என்ன அப்படின்னா வைஷ்ணவ ஸ்ரீ,
அதாவது என்ன அப்படின்னா பகவதேக போகத்துவம், எம்பெருமானே எனக்கு போகத் வேற எதுவும் கிடையாது அப்படிங்கறது நமக்கு பிடிச்சிருக்கு. ஆனா எந்த அளவு பிடிச்சிருக்குன்னா, நாம இப்ப வந்து நம்மாத்திலேயே நாம மாத்திரம் வைஷ்ணவனா இருந்து பகவான் கிட்ட நாம பக்தனா இருந்து மற்ற பேர்கள் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்கிறோம், அப்ப அதுவே நமக்கு நரகமாக இருக்கும், கஷ்டமா இருக்கும். என்னடா அது எல்லாரும் இப்படி இல்லையே, மாம் மதியஞ்ச நிக்கிலும் சேத்தன அச்சேதனாத்மகம் கைங்கரியோபகரணம் வரத சீக்குரு ஸ்வயம்னு சுவாமி தேசியன் பிரார்த்திக்கிறார். நீ என்ன மாத்திரம் உனக்கு கைங்கரியத்துக்கு ஆச்சுண்டா போறாது, மாம் மதியஞ்ச நிக்கணும், என்னை சேர்ந்ததெல்லாம் கைங்கரியத்துக்கு உறுப்பாக ஆக்கிக்கணும். யாருனா என்னை சேர்ந்தவர்கள், என்னுடைய பத்னியோ, என்னுடைய அம்மா அப்பாவோ, இன்னும் கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளோ, இன்னும் கூட இந்த பக்கமா இருக்கக்கூடிய மாமனார் மச்சன் முதலானவர்களோ, இன்னும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய அக்கா முதலானவர்களோ, இன்னும் இந்த குழந்தைகளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளோ, இன்னும் என்னுடைய சுகிருத்துகளோ, இன்னும் நான் யார் யாரோட பேசுறேனோ அவாலோ, மொத்த பேரு எல்லாரும் பாகுதலா இருந்தா எத்தனை நல்லா இருக்கும், எல்லாரோடையும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணா இவ்வளவு நல்லா இருக்கும். அப்ப மதியஞ்ச நிகிலம், என்னோட சம்பந்தப்பட்ட மொத்தமும் உன்னுடைய கைங்கரியத்துக்கு இருக்கணும். சேதனம் மாத்திரம் இல்ல, அசேதன வஸ்துவும் உன் கைங்கரியத்துக்கு ஆக்கணும். அச்சேதன வஸ்துனா எங்காத்துல பூக்கக்கூடிய பூவோ, எங்காத்துல வரக்கூடிய பழமோ, நாங்க வாங்கக்கூடிய காய்கறிகள் முதலான சாமான்களோ, என்னுடைய கிரகமோ, இன்னும் என்னவோ மொத்தம் உனக்கு கைங்கரியத்துக்கு அங்கமாக இருக்கணும். எல்லாமே உன் கைங்கரிய உபகரணமாக மொத்தமும் ஆகணும். ஏதாவது ஒண்ணு வாங்கினா கூட பகவானுடைய கைங்கரியத்துக்கு ஏற்றபடியாக ஆகணும். நான் படிக்கக்கூடிய புஸ்தகமோ, நான் உபயோகிக்கக்கூடிய வஸ்துகள் எதுவானாலுமே இது எல்லாமே உனக்கு ஏற்றதாக இருக்கணும் அப்படின்னா. மா மதியஞ்ச நிக்கிலம் சேதனா அச்சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம், உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமாக வரத ஸ்ரீகுரு, நீயே ஏற்றுக்கொள் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி வீட்டில எல்லாரும் பாகவதர்களாக இருந்து அப்படி பகவத் கைங்கரியம் பண்றதுங்கிறது ரொம்ப பரம ஆனந்தம். அந்த ஆனந்தம் நமக்கு கிடைச்சிருக்கு, நமக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு பின்னாடி சேர்ந்தவர்கள், முன்னாடி சேர்ந்தவர்கள் எல்லாரும் பக்தர்களா இருக்கு. அப்படின்னால அப்படி ஆயிருக்கு. இப்படிப்பட்ட மா சத்தியம், ஒரு மா சாத்துரியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு வைஷ்ணவ ஸ்ரீ, இந்த வைஷ்ணவ அதனால என்னாச்சு கேட்டா, உன்னோடு சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னா என்ன சம்பந்தம்னு ஒரு கேள்வி வருது. யமர் அப்படின்னு ஒரு பதம் இருக்கும் இல்லையோ, யமர்னா என்னை சேர்ந்தவர்கள் அர்த்தம். என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கேசவந்தமர் ஆனார்கள். உன்னை சேர்ந்தவர்கள்னா எந்த விதத்திலே உன்னை சேர்ந்தவர்கள்? இப்ப நம்மை சேர்ந்தவர்கள்னா அதுல பல பேர் இருக்கா நம்மை சேர்ந்தவர்கள். நம்மளுடைய குழந்தைகள்லாம் நம்மை சேர்ந்தவர்கள், நம்மளுடைய குடும்பத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் நம்மை சேர்ந்தவர்கள். அப்போ குடும்பத்துல வம்சத்தினாலே நம்மை சேர்ந்தவர்கள் சொல்றங்களா, இல்ல வேற ஏதாவது விஷயத்துல என்னை சேர்ந்தவர்கள் சொல்றாங்களா அப்படின்னா, இப்படிலாம் சாதிக்கிறார். ஏன கேனாபி பிரகாரேன சாட்சாத்வா பரம்பரையாவா, என்னோடு சம்பந்தம் உடையாரு எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல, வெறும் இது மாத்திரம் இல்ல, பிள்ளையா பிறந்தாங்கிறது மாத்திரம் இல்ல, ஏதாவது ஒரு விதத்துல என்னோட நேரிடையாகவோ, நேரில் இல்லாமல் சுத்தி வளைச்சோ என்னோட சம்பந்தம் உடையவர்கள். என்னுடைய உறவுன்னு சொல்லுவா, தூரத்து உறவுன்னு தூரத்து உறவாக சுத்தி வளைச்சு எங்கேயோ ஒரு உறவா இருக்கலாம், இல்ல என்னுடைய நண்பனா இருக்கலாம், இல்ல என்னுடைய நண்பனுடைய நண்பனுடைய நண்பனா இருக்கலாம், இல்ல என்னுடைய சிஷ்யர்களா இருக்கலாம், சிஷ்யருடைய 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 சிஷ்யர்னு சிஷ்ய பரம்பரை குரு சிஷ்ய பரம்பரை மாதிரி அப்படி வந்தவர்களா இருக்கலாம், எதுவா இருந்தால். அதாவது இந்த சந்ததி அப்படின்னு சொல்றாரு இல்லையா, சந்ததி அப்படின்னு சொல்லும்போது ஜென்ம சந்ததி அப்படின்னு ஒண்ணு, ஞான சந்ததி அப்படின்னு ஒண்ணு, ரெண்டு இருக்கு. ஜென்ம சந்ததினா அவருடைய குழந்தைகள், ஞான சந்ததி அப்படின்னா ஞானத்துல அவருடைய குழந்தைகள், அப்படின்னா சிஷ்யன் அர்த்தம். அந்த ஞான சந்ததியில உட்பட்டவர்கள், ஜென்ம சந்ததியில உட்பட்டவர்கள், இன்னும் வேற ஏதாவது விதத்துல சம்பந்தப்பட்டவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் அந்த ஒரு சாதுரியம் கிடைச்சிருக்கு அப்படின்னார். இப்ப சுவாமி எம்பெருமானார் ஏழு இருந்தார், அவருடைய ஞான புத்திர திருக்குறுகை பிரான் பிள்ளா. சுவாமி எம்பெருமானாருக்கு புத்திரர்கள் இல்லைன்னுவார். இப்ப ஞான புத்திரா இருந்தவர் திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்னு இருந்தார் அப்படின்னு இருக்கும் இல்லையா. அப்ப அவர் வழியா தானே எம்பெருமான் எம்பெருமானார் சம்பந்தம் நமக்கு எல்லாம் வந்திருக்கு. ராமானுடைய சம்பந்தங்கிறது நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு, அதான் ஞானபுத்தருடைய சம்பந்தம் தானே நமக்கு எல்லாருக்கும் வந்திருக்கு. அந்த மாதிரியாக இதை சொல்ற கேசவன் தமர் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ஒரு மா சாதுரியம், இந்த சிவவைஷ்ணவஸ்ரீ அது எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு. இந்த சிவவைஷ்ணவஸ்ரீ நமக்கு வெளியும்படி, இப்படி நமக்கு வெளியும்படியா நம்மை சேர்ந்தவர்களெல்லாம் வைஷ்ணவர்கள் ஆக்கி கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கும்படியான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பத்து நமக்கு வந்திருக்கிறது அப்படின்னு அழகாக சொல்ற. இதுல கேசவன் அப்படின்னு ஆரம்பிக்கிறவர் இல்லையோ, கேசவன்ங்கிற திருநாமத்துக்கு பல அர்த்தம் உண்டு. அதுல முக்கியமானது
இது பிரம்மணோ நாம ஈசோஹம் சர்வதேஹினம் ஆவாம் தவாங்கே சம்பூதௌ தத்மாத் கேசவ நாமவான் அப்படின்னு பரமசிவன் சொல்ற ஸ்தோத்திரம் ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு. க அப்படிங்கிறது பிரம்மனுடைய திருநாமம், ஈச அப்படிங்கிறது சிவனுடைய திருநாமம், கேச அப்படின்னா அந்த காவும் ஈசவும் சேர்த்து கேச அப்படின்னா பிரம்மாவும் சிவனும், பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டித்தவன் எம்பெருமான், அதனால கேசவன். இவர்களை உடையவன், இவர்களை குழந்தைகளாக உடையவன் அர்த்தம். பிரம்மாவையும் சிவனையும் குழந்தைகளாக உடையவன், பிரம்மாவையும் சிவனையும் சிருஷ்டிச்சவன் அப்படிங்கிற அர்த்தம் கேசவன் அப்படிங்கிற ஒரு திருநாமத்துக்கு இப்படி ஒரு அழகான அர்த்தம் இருக்கு. இது புராணத்திலே சொன்ன பரமசிவன் சொன்ன அழகான அர்த்தம். அந்த அர்த்தத்தை இங்க வச்சுக்கணும்னு சுவாமி தேசிகன் திருவள்ளம் பத்திரிகார் சர்வாதிகி அப்படின்னு ஆரம்பிக்கிற தெமிழ் தாத்பரிய ரத்னாவளியிலே எம்பெருமானுடைய இந்த உயர்ந்த குணத்தை இந்த திருவாவளி சொல்றாரு இல்லையோ, ஸ்வஜன ஹிதத்துவம் ஸ்வஜன சுகிருத்துவம் அப்படிங்கிற குணம், அது வந்து எம்பெருமானால இப்படி முடியறது. இதுக்கு காரணம் என்ன கேட்டா, சர்வேஸ்வரனாக கேசவனாக எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறவன் அவன் தானே, அதனால யார வேணா எங்க வேணா நியமனம் பண்ண முடியும். பவனாவே சிருஷ்டிக்கிறவனா என்ன அர்த்தம், யார் யாரு எங்கெங்க போடுறதோ அவள் அங்கே போடுறதுதான சிருஷ்டி. அந்த சிருஷ்டி பண்ணும்போது இந்த பாகவதர்களை சிருஷ்டிச்சு அந்த பாகவதர்களோட கூட வரவார எல்லாரையும் பகவத் பக்தர்களாக சிருஷ்டிக்கிறார் பகவான். அந்த அர்த்தம் இங்க விவர்சிக்கும். அதனால இங்க ஆரம்பிக்கும் போது கேசவன்கிற திருநாமத்தை மனசுல வச்சுட்டு சர்வாதிகி அப்படிங்கிறார், எல்லாருக்கும் ஆதியாக இருக்கிறவன் அப்படின்னு. சர்வாதி சர்வநாத த்ரிபுவன ஜனனீ வல்லபஸ்வாஸ்ரிதார்த்தி விஸ்வவ்யாத்யாதி தீர்த்தோ விமத நிரசனஹ ஸ்வாங்க்ரி சத்பக்திதாயி விஸ்வாத்யை வாமனாங்க ஸ்வவிபவரசத ஸ்வாந்த நிர்வாக யோக்ய ஸ்வார்த்தே ஹோ பந்தமோக்தா ஸ்வஜன ஹிததயா த்வாதசாக்யாபிருதே. பகவானவன் ஜனஹிதத்தையா தன்னுடைய ஜனங்களுக்கு சுகிருத்தாக இருக்கிறான், தன்னுடைய ஜனங்களுக்கு ஹிதத்தை செய்வனாக இருக்கிறான் என்பது 12 திருநாமங்களிலே இங்கே சொல்லப்பட்டது. அதில் முதல் திருநாமத்திலே கேசவன் என்பதாக, சர்வாதி எல்லாருக்கும் ஆதியாக எம்பெருமான் இருக்கான், காரணமாக இருக்கான் என்பது முதல் பாசுரத்திலே சொல்லப்பட்டது என்று அர்த்தம். இரண்டாவது பாசுரம், நாரணன் முழுவேருலகுக்கும் நாதன் வேதமயன் காரணம் கிரிசை கருமம் இவை முதல்வனெந்த சீரணங்கமரர் பிதர் பலரும் தொழுதேத்தனின் வாரணத்தை மறுப்பசித்தமினான் எங்கள் எம் மாதவனே. நாராயணன் 7 உலகங்கள் முழுவதையும் ஆளக்கூடிய நாதனாக இருப்பவன், வேதத்திலே சொல்லப்பட்டவனாக வேதமயனாக இருப்பவன், ஒரு காரணமாக ஒரு செயலாக அந்த செயலால் செய்யப்படும் பொருளாக இவை எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன். காரண பொருள் என்ன, ஒரு செய்கை என்ன, செய்யப்படும் பொருள் என்ன, இது எல்லாவற்றுக்கும் காரணமாக எல்லாவற்றையும் நடத்துபவனாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். லக்ஷ்மி பிராட்டியும் பல நித்திய சூரிகளும் அவனை வணங்கி ஸ்தோத்திரம் செய்ய அவன் ஆச்சரியமாக நின்று கொண்டிருக்கிறான். வாரணத்தை மதுப்பசித்த விரான் என்றாக யானையை, கோலையாவிடம் என்கிற யானையை கொம்பை முறித்த எம்பெருமான் என்னுடைய மாதவன், எனக்கு சுவாமியாக எந்தையாக இருக்கக்கூடியவன் என்பதாக அர்த்தம். நாரணன் முழுவேருலகுக்கும் நாதன், இந்த பாட்டிலே எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறத சொல்ற, இது ஒரு அழகான விஷயம். இந்த கேசவன் தவிர கீழ்மேல் எமர் 7 பிறப்பும் 7 பிறப்பும் எம்பெருமான் வந்து கேசவன் தமராக ஆக்கினான் தான் முதல் பாட்டுல சொன்னார். இந்த திருவாய்மொழி அதுதானே சொல்றது, ஆனா இரண்டாம் பாட்டில் பார்த்தா அந்த விஷயம் இல்ல. ஏன் அந்த விஷயத்த சொல்லல அப்படின்னா, எல்லா பாட்டிலும் அதுக்கு தேவையான விஷயத்தான் சொல்ற. எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொன்னாரு இல்லையோ, அதனால எம்பெருமான் சர்வேஸ்வரன் விளக்கக்கூடிய பாட்டு. ஈசன் என்று பிரஸ்துதமான ஈஸ்வரத்துவத்தை உபபாதிக்கிறது எம்பெருமான் சர்வேஸ்வரன் சொல்லிட்டு, அந்த எம்பெருமானாலே சர்வேஸ்வரனான எம்பெருமானாலே என்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் கேசவன் தவறானார்கள். எப்பவும் சர்வேஸ்வரனா இருக்கிறபடினால்தான் இது ஆக முடியுது, மற்ற தேவர்களுக்கு எல்லாம் முடியாத ஒரு காரியம் இருக்கு, அது எம்பெருமானாலே செய்ய முடியறது. ஏன்னா சர்வேஸ்வரன் சர்வ நியாமகன், யார் யாரை எங்கெங்க வைக்கணுமோ அவர்கள் அங்கங்க வச்சிருந்து
ஜெகத்தை ஆசிரியமா நடத்தி கொண்டு போறான். எத்தனை ஜீவராசிகள் நடத்தினான் இவன்? தன் பக்தர்கள் கிட்ட இருக்கிற அபினிவேசத்தாலே தன் பக்தர்களை சேர்ந்தவர்களையும் பக்தர்கள் ஆக்க அவங்களால அந்த மாதிரியாக அவளை வச்சிருக்கான். அவன் சர்வ ஈஸ்வரனாலே ஈஸ்வரன் ஆனபடினாலே அவனால் முடியுது. இல்லாட்டா நூத்தி எட்டு போய் கேட்கணும், இவன் ஈஸ்வரன் இல்ல வச்சுக்கோங்க, வேற ஒருத்தர் ஈஸ்வரன் வச்சுக்கோங்க. அப்ப அவர்கிட்ட போய் பகவான் இவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர், இவருக்கு இந்த காரியத்தை நீங்க தான் முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்கணும். ஆனா அப்படி இல்லையே, இவன் சர்வேஸ்வரனா இருக்கபடினாலே இவன் இட்டதுதான் வழக்கு. எதுவானாலும் சிவனுக்காகட்டும் பிரம்மாவுக்காகட்டும் யாருக்காகட்டும் இவன் இட்டதுதானே வழக்கு. அதனால இவன் என்ன பண்றானா, இந்த பக்தர்கள் கிட்ட இருக்கிற அபினிவேசத்தால் அவரை சேர்ந்தவர்களை எல்லாம் பக்தர்களாக ஆக்கி வைக்கிறான். இவனாலதான் அது முடியும். நூத்தரா இருந்தா முடியாது, நூத்தரா இருந்தா இவனுடைய அனுமதி வாங்கணும், இவர் வேண்டியவர் இவர் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால இந்த சர்வேஸ்வரத்தை இப்ப உபவாதனம் பண்றது இந்த பாட்டில் பகவான் சர்வேஸ்வரன் அப்படிங்கறதை சொல்ற. அப்படி சொல்லும் போது எம்பெருமான் சர்வாந்தராத்ம பூதனாய் சர்வலோகேஸ்வரனாய் சர்வ வேத வேத்யனாய் காரணத்துக்கும் கிரீக்கும் காரியத்திற்கும் நிர்வாகனாய் இருந்து வைத்து எனக்கு போக்கிய மாகைக்காக பெரிய பிராட்டியாரும் அயர்வரும் அமரர்களும் தொழுதேத்த அதனாலே சம்வர்த்தித பலனாய் நின்று வாரணத்தை மறுப்புசித்தவிரான் மாதவனாலே எமர் ஏழு பிறப்பும் கேசவந்தமராயிற்று என்கிறார். கடைசியில் அதோடு முடிகிறார். அதனால இப்படி எம்பெருமான் ஈஸ்வரனாக இருக்கிறபடினாலே நம்ம முதல் பாட்டுல சொன்னதை சேர்த்து வச்சுக்கோம். அப்படி எம்பெருமான் ஈஸ்வரனாக இருக்கான்னு சொல்லி முடிக்கிறார் இந்த பாட்டுல. அதனால என்னன்னு கேட்டா, அதனால அவன் கேசவந்தவர் கீழ்மேல் இவர் ஏழு ஏழு பிறப்பும் அந்த ஈஸ்வரனாலே அந்த என்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் கேசவன் தமராக கேசவன் பக்தர்களாக ஆனார்கள் அப்படின்னு சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு அந்த பாட்டோட சேர்த்து அழகாக இங்க பிள்ளை அருள் செய்யுது. இன்னும் இது விசேஷமாக இன்னும் பின்னாடி வரப்போடு இந்த ஏழு ஏழு நாலாம் பாட்டு இருக்கு. பாவன் தன்னையும் பாவக்கரைத்து எவர் ஏழு ஏழு பிறப்பும் மேவும் தன்மயமாக்கினார் வல்ல எம்பிரான் விட்டுவே அப்படிங்கறதாக இன்னும் இணைத்தோர் பிறப்பும் இன்னும் நிறைய வருது, பின்னாடியும் நிறைய வரப்போடு. அப்போ நாரணன், இதுல முதல்ல நாராயணனுடைய நாமத்தை சொல்ற. நாராயணனுடைய நாமத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நாராயணன் அப்படிங்கறதுக்கு எத்தனையோ அர்த்தங்கள் உண்டு. இங்க சர்வாந்தராத்ம பூதனாய் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ நாராகா அயனம் எஸ்ய அப்படின்னு வச்சிருந்து, இல்லாட்டா நாராணாம் அயனம், எல்லா ஜனங்களுக்கும் அயனமாக இருக்க ஸ்தானமாக இருக்கக்கூடியவன், ஆதாரமாக இருக்கக்கூடியவன், எல்லாருக்கும் சேத்ரா சேத்திரங்கள் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற அப்படினாலே அவன் ஆத்மாவாக உள்ளுக்குள்ள இருக்கான் அப்படிங்கிறது தெரியும். அந்த அர்த்தத்தை இங்க திருவுள்ள பத்திருக்கார் அப்படிங்கறதாக தெரியுது. அழகா இந்த இடத்துல சுவாமி சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். ஒருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவனானால் அவனுடைய பூர்வோத்தர சந்ததி எல்லாம் உத்தீர்ணமாக கூடுமோன்னு ஒரு கேள்வி. ஒருத்தர் சீவிஷ்ணா முன்னாடி இருப்பெல்லாம் கூட அவளும் கூட பெரிய சீவிஷ்ணால அவளும் தொழிச்சு போயிடுவா அப்படிங்கறது எப்படின்னு கேட்டா, கீழ்ப்பாட்டிலே சாபிப்பிராயமாக தாம் பிரஸ்தாவித்து வைத்த ஈஸ்வரத்வத்தை பகவானாலும் முடியும், அவன் ஈஸ்வரனான அப்படின்னாலே அதை உபவாதிக்கிறது அப்படின்னா அதை இங்கு சொல்றது. அவன் ஈஸ்வரன் ஆகையால் ஒருவன் வைஷ்ணவனானவாறே அவனுடைய சந்ததியெல்லாம் உத்தீர்ணமாக்குவன் என்று தாற்பரியம். நாராயணன் அயன சப்தத்துக்கு ஆதாரத்துவம் விவசிதமாய் சமாசம் சஷ்டி தற்புருஷனாய் இருக்கிறது என்று கருத்து. அப்ப நாராயணம் ஆயனம் அயனம்னு வச்சுக்கணும். அயனம்னா ஆதாரம், நாரங்களுக்கு ஆதாரமாக எம்பெருமான் இருக்கக்கூடியவன். அதனால என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டானா, எல்லாருக்கும் அந்தராத்மா, அந்தராத்மா தான் ஆதாரம். இப்ப சரீரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம சரீரத்துக்கு ஆதாரம் இது அப்படின்னா ஆத்மா, ஆத்மா இருக்கப்படியே தானே சரீரம் நிற்கிறது. உள்ள இருக்கிற ஆத்மா போயிட்டு வச்சுக்கோங்க, சரீரம் பொறுத்து குழு விழுந்தோம், இதால நிக்க முடியாது, குழு விழுந்தோம், அடுத்த கட்சம் அழுக ஆரம்பிச்சு ஒண்ணும் கிடையாது. இந்த சரீரத்துல ஆத்மா இருக்கிற வரைக்கும் தான் இதுக்கு ஒரு நிலைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆத்மா போயாச்சுன்னா சரீரம் நாசமாயிடும். அப்ப அதனால அந்த இந்த லோகத்திற்கு எல்லா வஸ்துகளுக்கும் ஆத்மாவாக எம்பெருமான் இருக்காருன்னா, இந்த எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரமாக எம்பெருமான் இருக்கான் இருக்கும், அவன் இருக்கிறதான் எல்லா வஸ்துமே இருக்கு, இல்லாட்டா எதுவுமே இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்படியே நாரணன் முழுவேர் உலகுக்கும் நாதன் வேதமயன், முழுவேர் உலகுக்கும் நாதன் அப்படின்னா எல்லா சப்தலோகத்துக்கும் நாதனாக இருக்கக்கூடியவன். வேதமயன் அப்படின்னா வேத பிரதிபாத்தியன், வேதத்திலே சொல்லப்பட்டவன் அப்படின்னு. அவன் ஈஸ்வரன்கிறது வேதத்தினாலே நமக்கு தெரியுது, அசைக்க முடியாத பிரமாணம் இருக்கு. அப்புறம் காரணம் கிரிசை கருவம் இவை முதல்வர். நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் வச்சுக்கோங்க, அந்த காரியத்தை செய்யறதுக்கு அங்க அங்க மூணு இருக்கு,
ஒண்ணு காரணம் ஒண்ணு இருக்கு, இன்னும் நம்ம செய்யறோங்கிற கிரியை, நம்ம நம்மளுடைய செயல் ஒன்னு இருக்கு. அப்போ அந்த செயலுடைய கர்மம், காரணம் கிரிசை கர்மம் இவை, கர்மம்னா இதுல இருந்து உண்டான பலன் மகத அகங்காராதின்னு சொல்லாதீங்களா. உதாரணமா சிருஷ்டி பண்ணும் போது பிரகிருதிங்கிறது காரணம், அப்ப சிருஷ்டிங்கிறது அவன் செய்யற காரியம், அதுல இருந்து உண்டாடுறது மகத அகங்காரம் முன்னாடி எல்லாம் கர்மம். இது எல்லாத்துக்கும் முதல்வனாக மூலனாக இருக்கான் எம்பெருமான். அதனால ஒரு காரியம் நடக்கும் அந்த காரியத்தை காரணமாகவும் காரியமாகவும் அந்த செயலாகவும் மொத்தமாகவும் எம்பெருமான் இருக்கான் அப்படின்னு. அதனால எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருக்கான், எல்லாம் அவனை தீனமா இருக்குன்னு அர்த்தம். சீரனங்கு அமரர் பேரர் பலற்றும் சீரனங்கு அப்படின்னா ஸ்ரீ பிராட்டி, அணுகனா பெண் அர்த்தம், இங்க தெய்வ பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராட்டியானவர் சீரனங்கு, ஸ்ரீயாகிற தெய்வ பெண் என்ன அர்த்தமா. இன்னும் பிறர், இன்னும் மற்ற நித்திய சூரிகள், அவர்கள் எல்லாரும் அவர்களும் தொழுது ஏத்த நின்று அவர்கள்லாம் நித்தியம் ஸ்தோத்திரம் பண்ணி சதாபசிந்தி சூரியகான்னு சொல்லி தத் விப்ராசோவி பஞ்சகோ ஜா திருவாகும் சசமிந்ததே அப்படிங்கிறது வேதம். அவர்கள்லாம் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் வாரணத்தை மறுப்புகித்தவிரான், ஒரு யானையை மறுப்புனர் தந்தம், அந்த தந்தத்தை ஒடித்தவன் கோலையாபீடம் யானையை கிருஷ்ணா அவதாரத்துல கம்சனுடைய அரண்மனையில் இருக்கச்ச அந்த கோலாபீட யானையினுடைய தந்தத்தை எல்லாம் முறித்தவன் எங்கள் இம் மாதவனே. இப்படிப்பட்ட விரானானவன் அவன்தான் என் தந்தை, எந்தை எங்களுக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையும் அவன் உயிர் செய்த எம்பெருமான் இந்த மாதவன் என்பதாக இந்த பாசுரத்திலே சொல்றான். மாதவன் முழுவேறு உலகுக்கும் நாடு, அடுத்த வாக்கு மாதவன் என்றதே கொண்டு என்னை இனி இப்பாற்பட்டது யாதவங்களும் சேர்கொடேன் என்று என்னுள் புகுந்து நின்று தீதமும் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண்புண்ணம் கோதவன் கோதவம் இல் என் கண்ணல் கட்டி எம்மான் என் கோவிந்தனே. இந்த பாட்டிலே சொல்லக்கூடிய விஷயம், எம்பெருமான் என்னிடம் இவ்வளவு பிரீத்தி வைப்பதற்கு காரணம் என்ன, என்னிடம் பிரீத்தி வைத்த அப்புறம் என்னை பரவித்து அப்படிங்கறது இருக்கட்டும். முதல்ல என்னிடம் எம்பெருமான் இவ்வளவு பிரீத்தி வைப்பதற்கு காரணம் என்ன அப்படிங்கறதே அழகா சொல்ற. மாதவன் என்றதே கொண்டு நான் ஒரு சமயம் ஏதோ ஒரு சமயம் மாதவன் என்கிற வார்த்தையை ஏதோ விதமாக சொல்லிவிட்டேன் போல இருக்கிறது. நான் சொன்னதையே காரணமாக கொண்டு என்னை இத்தனை பாடுபடுத்தி இருக்கா, அதாவது என்னை இத்தனை காலத்துக்கு என்னிடம் எந்த கெடுதல்களும் வராதபடியாக இவனுக்கு எந்த கெடுதலும் நான் செய்ய மாட்டேன், இவனை சேர்ந்தவர்களுக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன் என்பதாக சங்கல்பித்து என் மனதிலேயே புகுந்து நின்று கொண்டிருக்கிறார் எம்பெருமான். கோபம் இல்லாத அவம் இல்லாத கண்ணல் கட்டி, அதாவது துரும்பு இல்லாத ஒரு தோஷம் இல்லாத சர்க்கரை கட்டியாக இருக்கக்கூடியவன், செந்தாமரை திருக்கண்களை உடையும் மலையை போன்ற திருமேனியையும் உடையவன், என்னுடைய தோஷங்களையும் என்னுடைய வேறு சில கெடுதல்களையும் போக்கி அருளும் அவருதமாக எனக்கு இனிமையாக இருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட என்னுடைய சுவாமி என் கோவிந்தன் அப்படின்னு அதை வைத்து கோவிந்த நாமத்தை வைத்து முடிக்கிறார். இதுல அழகான ஆரம்பம், மாதவன் என்றதே கொண்டு என்னையிலே இப்பாற்பட்டது. சுவாமி பிள்ளை இங்க அழகா அவதாரிக்க சொல்ற, இப்படி எம்பெருமான் என்னோடு சம்பந்தித்தாரையும் கூட விஷயீகரிக்கும்படி என்னை வைஷ்ணவனாக்கு ஏதுவான என் பக்கலுள்ள சதிர் ஆகிறது என் எண்ணில் அது இன்னது என்று சொல்லுகிறது. எம்பெருமான் என்னை சேர்ந்தவர்களை எல்லாம் வைஷ்ணவர்கள் ஆகிட்டு இருக்கட்டும், அதுக்கு என்ன காரணம், நான் எம்பெருமானுடைய பக்தன் தானே, அப்ப அதுக்கு என்ன காரணம், எனக்கு இந்த சாத்துரியம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, நான் மாதவன் எனக்கோ சொல்லியிருக்கேன் போல இருக்கு, நான் எப்ப சொன்னேன் என்ன சொன்னேன் எப்படி சொன்னேன்றதெல்லாம் எனக்கு தெரியாது, ஏதோ சொல்லியிருக்கேன். மாதவன் அப்படின்னா மானா பிராட்டி, தவன்னா பத்தி லட்சுமி பதி, லட்சுமி பத்தின்னு அர்த்தம். அப்போ எதிர்ச்சையா பிராட்டி பரிகிரகித்தார் அச்சொன் மாத்திரத்தையே கொண்டு மெய்யே பிராட்டி பரிகிரகமாயிருப்பாரை பார்த்தருளும் பார்வையாலே என்னை பார்த்தருளி இவரை ஆகாதே நான் நெடுங்காலம் எல்லாமும் இருந்தது என்று இழந்த காலத்தை அனுசந்தித்து
மோகித்து பின்னே நெடும்போது கூட பிரபுத்தனாய் போன காலத்தை இனி செய்யாமல் இல்லையே, இனி இப்பால் உள்ள காலமாகிலும் என்னை விடேன் என்று நேத்திகை சௌந்தரியத்தை உடையனாய் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை சொல்றார். நான் மாதவன் இப்போ சொல்லிட்டேன், மாதவன்னா என்ன அர்த்தம்னா சிவபதி அப்படின்னு அர்த்தம். அப்போ பிராட்டியினுடைய பதியாக இருக்கிறவனே அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே பெருமாள் என்ன நினைச்சானா, பிராட்டி பரிகிரகித்தார் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கையோ அதை நான் சொன்னபடினாலே பெருமாளுக்கு எங்கிட்ட பிரீத்தி அதிகமாயிருக்கு. நான் சொன்னது எப்படின்னு கேட்டா ஏதோ அர்த்தம் எல்லாம் புரிஞ்சுன்னு சொல்லல, ஏதோ சொல்லணும்னு சொல்லி வச்சேன். ஆனா பெருமாள் என்ன பண்ணார் அப்படின்னா, பிராட்டி உண்மையிலேயே பிராட்டி ஒருத்தனை பரிகிரகிச்சிருந்தால், பிராட்டியை சேர்ந்தவர் ஒருத்தர் இருந்தால், அவருக்கிட்ட எம்பெருமானுக்கு எத்தனை பிரீத்தி இருக்கோ அந்த பிரீத்தியை எங்கிட்ட வச்சுட்டான். நான் எம்பெருமானுக்கு சொல்லும் போது லட்சுமி பத்தின்னு தானே சொல்றேன். அப்ப லட்சுமி பத்தினா என்னுடைய லட்சுமியினுடைய பத்தின்னு தான் அர்த்தம். லட்சுமி பத்தின்னு சொல்லும் போது நமக்கு என்ன அர்த்தம் தோன்றதுன்னா, லட்சுமி நமக்கு தெரிஞ்சவர், அவருடைய பத்தி இது அப்படிதான் தெரியுது. ஒரு புருஷாலியே சொல்லும் போது இன்னாளுடைய ஆத்துக்கார் அப்பைய தீட்சர் சொல்லும் போது ஆச்சாளாக முடியான்னு சொன்னாலாம். அப்ப அப்பைய தீட்சர் என்ன சொன்னார், என் கிராமத்துல ஆச்சால் தான் பிரசித்தம் அப்படிங்கிற அப்பைய தீட்சர் பெரியவர். ஆனா ஆச்சாளாக முடியான்னு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு, ஆச்சால் பிரசித்தம் அவளைட்டுதான் என்ன சொல்றார். இந்த மாதிரி லட்சுமி பத்தி நம்ம எம்பெருமானி சொன்னோம்னா அப்ப லட்சுமி கிட்ட எம்பெருமானி சொல்றோம். அப்ப லட்சுமிக்கு நம்ம வேண்டியவன் ஆயிட்டு இல்லையா பெருமான் நினைச்சார், ஓ இவருக்கு லட்சுமிக்கு வேண்டியவர் போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருந்த. அப்ப லட்சுமிக்கு உண்மையில வேண்டியவர்கிட்ட என்ன பிரீத்தியை பண்ணுவாரோ எம்பெருமான், அந்த பிரீத்தியை எங்கிட்ட பண்றான். நான் சொன்னது அந்த வேண்டியதுனால ஏதோ வாயத்தன் மாதவன் சொன்ன அர்த்தம் தெரியாம சொல்லிட்டேன். எதிர்ச்சியா பிராட்டி பரிகிரகித்தார்னு ஒரு இதுல சொல்லும் போது, நெய்யே பிராட்டி பரிகிரகமா இருப்பாரே பார்த்தருளும் பார்வையாலே என்னை பார்த்தருளி, உண்மையிலேயே பிராட்டியை சேர்ந்த ஒரு உத்தரம் தானா, அவரை எம்பெருமான் எப்படி கடாட்சம் பண்ணுவானோ அதே மாதிரி கடாட்சத்தை எங்கிட்ட பண்ணான். பண்ணது மாத்திரம் இல்லாமல், ஐயோ இப்படி லட்சுமியை சேர்ந்தவராக ஒருத்தர் இருக்காரு, பிராட்டியை சேர்ந்தவராக ஒருத்தர் இருக்காரு, அவரை போய் இத்தனை நாளா நான் விட்டுட்டேனே, இவரை நாம என்னைக்கோ எடுத்திருக்கணுமே, இவரை நாம விட்டுட்டோமே அப்படின்னு இழந்த காலத்தை நினைத்து, இவரையாகாதே நான் நெடுங்காலம் எல்லாமும் இழந்தது என்று இழந்த காலத்தை அனுசந்தித்து மோகித்து, இத்தனை நாள் இவர் இப்படி இருக்காரு பிராட்டியை சேர்ந்தவர் இருக்காருங்கிறது எனக்கு தெரியாத போயிடுச்சு, அதை நினைச்சு கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணானா, பின்னே நெடும்போது கூட பிரபுத்தனாய் அப்படியே மோகித்து, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மெதுவா ஞானம் வந்து, போன காலத்தை இனி செய்யறா, இனி போனது போகட்டும், போனதை நாம இனிமே என்ன செய்ய முடியும், ஒன்னும் பண்ண முடியாது, போன காலத்தை ஒன்னும் பண்ண முடியாது, அப்ப இனிமேல் உள்ள காலமாவது இவனை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை கெட்டியா பிடிச்சிருந்தானாம். இனி இப்பால் உள்ள காலமாகிலும் என்னை விடேன் என்று இனிமே இருக்கிற காலத்தையும் இவனை விடக்கூடாது. மாதவன் ஒரு திருநாமத்தை ஏதோ அர்த்தம் தெரியாமல் சொன்னதுக்கு எம்பெருமான் என்னை இனி இப்பாற்பட்டது, இப்பாற்பட்டது அப்படின்னா இவனுடைய உக்திக்கு மேற்பட்ட காலம் எல்லாம், இவன் சொன்னதுக்கு மேற்பட்ட காலம் எல்லாம் என்னை இத்தனை நாள் நாம் விட்டுட்டோமே அப்படின்னு இதையெல்லாம் நினைச்சு இனிமேலும் இவனை விடமாட்டேன் அப்படின்னு, யாதவங்களும் சேர்கொடேன், இனி இவனுக்கு எந்த அவும் கிடையாது, எந்த தோஷமும் கிடையாது, இவன் என்னை பிரிஞ்சு பட்ட கஷ்டம் இதுவே கிடையாது இவனுக்கு அப்படின்னு, சேர அவனை விடமாட்டேன் அப்படின்னு சங்கல்பித்தானான். இப்படி யாதவங்களும் சேர்க்கடேன் என்று சேர்க்கடேன் என்னுள் புகுந்து நின்று, நான் விடமாட்டேன் என்று என்னுள்ளே புகுந்து இருந்து எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லும் போதே நாம கீர்த்தனத்துக்கு ஒரு பிரபாவம் உண்டு. பொதுவாக மற்ற தர்மங்களையெல்லாம் காட்டிலும் எம்பெருமானுடைய நாம கீர்த்தனத்துக்கு ஒரு பிரபாவம் உண்டு. என்ன கேட்டா, ரொம்ப பெரிய நியமங்கள்லாம் நாம கீர்த்தனத்தை கிடையாது, பெரும் நாமகீர்த்தனம் பண்ணாலே எம்பெருமான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான். சுவாமி தேசிய நாமகீர்த்தனத்தை பத்தி சொல்லும் போது, ஆஸ்திக்யம் மந்தமாகிலும் அர்த்த ஜானம் இல்லையாகிலும் அபிசந்தி இல்லையாகிலும் அபிசந்தியந்தரம் உண்டாகிலும் பிரயோஜாந்தர சங்கம் உண்டாகிலும் தோஷாந்தரங்கள் உண்டாகிலும் சங்கீர்த்தனம் பாவன தமம் அப்படிங்கிற நாமகீர்த்தனம் பண்ணச்ச ஒருத்தனுக்கு ஆஸ்திக்யம் மந்தமாகிலும், ரொம்ப பக்தியோடு கூட நாமகீர்த்தம் பண்ணி கண்ண முடிந்து ஆகா நாமகீர்த்தம் அப்படின்னா இல்ல, வெறும் போச்ச வரிசை வெறும இல்லாம கேசவா கோவிந்தா அப்படின்னு சொல்றான், மாதவா அப்படின்னு சொன்னான். ஆஸ்திக்யத்தோடு பெரிய அளவுல சொல்லல, ஏதோ பேரை சொன்னான். அர்த்த ஜானம் இல்லையே ஆகிலும், அர்த்தங்கள்லாம் ஒண்ணும் தெரியும், மாதவன் அப்படின்னா சிவபதினு அர்த்தம் தெரியாது, தெரியாம வெறும சொன்னான். அபிசந்தி இல்லையே ஆகிலும், அபிசந்தினா எம்பெருமானுடைய திருநாமத்தை நாம சொல்லணும், திருப்பி திருப்பி சொல்லணும், அது ரொம்ப விசேஷம், திருநாமத்தை சொல்லணும் அப்படின்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த மாதிரி சங்கல்பம் எல்லாம் ஒண்ணும் இல்ல, எம்பெருமான் திருநாமத்தை சொல்லணும்னு சொல்லல, ஏதோ வாய்த்த வரி வந்துருச்சு.
அபிசந்தியன் தரம் உண்டாகிடும். அது மாத்திரம் இல்ல, வாய்த்தோடு வந்து மாத்திரம் வேற அபிசந்தியோட சொல்றான், இந்த அர்த்தமே இல்ல, வேற ஒரு அர்த்தத்தை வச்சுட்டு மாதவன் அப்படின்னு சொல்றான். அதாவது மாதவன் ஒருத்தன் பேர் வச்சுக்கான்னு வச்சுக்கோம், அவனை சொல்றதுக்காக சொல்றானே தவிர எம்பெருமானை சொல்றதுக்காக சொல்லல. மாதவன் தன் பிள்ளைக்கு பேர் வச்சுட்டான், அந்த பிள்ளைய பார்த்து மாதவா அப்படின்னு சொல்றான் வச்சுக்கோம். அப்ப அப்படி இருந்தா கூட ராமகீர்த்தன் வாய்த்தாது. பிரயோஜனாந்தர சங்கம் உண்டாகிலும், இல்ல பிரயோஜனாந்தரம் ஏதாவது இருக்கும், சில பேருக்கு நாமகீர்த்தனம் பண்ணால் அதுல ஏதாவது பலன் உண்டு, அதுக்கு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது இந்த பலனை இவ்வளவு ரூபா கொடுக்கிறேன் அப்படிலாம் அந்த மாதிரிலாம் இருந்தாலும், தோஷாந்தரங்கள் உண்டாகிலும், இல்ல தோஷாந்தரமாக சில சமயம் பரிகாசத்துக்காகவோ வேற எதுக்காகவோ சொல்றான் அப்படின்னு வச்சுப்போம். அப்படிலாம் இருந்தாலும் கூட சங்கீர்த்தனம் பாவன தமம், பகவான் நாம சங்கீர்த்தனமானது ரொம்ப விசேஷமானது, அவனுக்கு க்ஷேமத்தையே கொடுக்கும். இத்தனை தோஷம் இருந்தா கூட அவனுக்கு க்ஷேமத்தை கொடுக்குறது, அவனை நல்லதே பண்ணும் சங்கீர்த்தனம் அப்படின்னா. அந்த மாதிரி மாதவன்கிறத நான் எதிர்ச்சியா சொன்னேன், எதிர்ச்சியா மாதவன் சொன்னேன். அப்ப பெருமானுடைய அர்த்தத்தை பார்த்தா மாதவன்னா பிராட்சியனுடைய கணவன் சொல்றாரு, சிவப்பதின்னு சொல்றாரு, அப்ப லட்சுமிக்கு வேண்டியவனாச்சின்னு சொல்லிட்டு லட்சுமிக்கு வேண்டியவன் கிட்ட உண்மையில என்ன கடாட்சம் பண்ணணுமோ அந்த கடாட்சத்தை எங்கிட்ட பண்ணி, ஐயோ இப்படிப்பட்டவன் போய் இத்தனை நான் கவனிக்காம விட்டுட்டேனே, பிராட்டிக்கு வேண்டியவனாச்சேன்னு சொல்லி என்னை பரிகிரகித்து இத்தனை நாள் இருந்த இழவும் தீராம இனிமேயாவது என்னை விடக்கூடாது அப்படிங்கறதுக்காக விடேன் என்று, அதுக்காக எம்பெருமான் நிறுத்திசெய சௌந்தரியத்தை உடையவனாய், நிறுத்திசெய போக்கிய பூதனாய், ஆசிரித சுலபனாய், பரமகாருணிகனாய் இருந்த எம்பெருமான் என்னுள் புகுந்திருந்து என் பக்கலுள்ள சதசம்ஸ்லேட விரோதியான சொரூப பிரயுக்த தோஷத்தையும் சேதகிருதமான தோஷத்தையும் போக்கி எனக்கு பரமபோக்கியனானான் என்கிறார் அப்படின்னு அழகா சொல்லிக்கிறார். இந்த மகாலாபங்களை எல்லாம் பெருகைக்கு என்ன காரணம் கேட்டா மாதவன் என்கிற உக்தி மாற்றம், மாதவன் நான் சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன் அதுதான் காரணம். எம்பெருமானை பத்தி சொல்லும் போது அவன் தீதவம் கெடுக்கும் அமுதம் செந்தாமரை கண் குன்னம் கோதவம் இல் என் கண்ணல் கட்டி எம்மானன் கோவிந்தனே அப்படின்னு, தீது அவம் அதாவது கோதவம் இல் என் கண்ணல் கட்டி, கண்ணல் கட்டி இருக்கோ கரும்புல இருந்து வரக்கூடிய வெள்ளை வெள்ளத்துக்கு கண்ணல் கட்டின்னு, அந்த வெள்ளத்துல ஏதாவது நடுவுல கோது இருக்கும், குச்சி இச்சி சக்க மண்ணு எல்லாம் கலந்துருக்கும். ஆனா இங்க எம்பெருமான் கோது இல்லாத கண்ணல் கட்டி, அவம்னா தோஷம், அந்த வெள்ளத்துல ஏதாவது சில தோஷங்கள் எல்லாம் கூட இருக்கும். ஆனால் இவன் அவமும் இல்லாத தோஷமும் இல்லாத கண்ணல் கட்டி அப்படிங்கிற, எந்த தோஷமுமே அதாவது வெள்ளத்துல இருக்க அழகா சொல்ற துரும்பு இல்லாமல், காய்ச்சலில் குறைவு இல்லாமல், அதிகமும் இல்லாமல் இருக்கக்கூடியது அப்படிங்கிற. அதே மாதிரி தீதவம் கெடுக்கும் அமுதம், என்னுடைய தீது என்னுடைய அவம், அவம்னா தோஷம் நத்தம், தீதுனாலும் தோஷம் நத்தம். அப்ப என்ன தோஷம் தீது அவம் கெடுக்கும் அமுதம் அப்படின்னா, தீதுனா என்ன அவம்னா என்ன அப்படின்னா, அத சொல்ற தீது என்றும் அவம் என்றும் தோஷ வாச்சிக்கம், சொரூப பிரயுக்த தோஷபரம் மற்றது ஹேது பிரயுக்த தோஷபரம். சொரூப பிரயுக்தம் என்றது அனாதி, அதாவது அவித்யா கர்மாதி ரூப சம்சாரம், ஹேது கிருத்தமானது ஸ்வநிகர்ஷ பரோத்கர்ஷ தரிசன ஜன்யமான அனர்ஹதா அனுசந்தானம் சாஸ்திரம் வியாக்கியானம். ரொம்ப அழகான பிள்ளை அந்த வியாக்கியானத்தை அடியுற்றி, ரெண்டு தோஷம் இருக்கு, ஒன்னு அனாதியா நம்ம கிட்ட இருக்கிற அவித்தி கர்மம் முதலான தோஷங்கள், அவித்தி தான் கர்மம், இந்த கர்மம் முதலான தோஷங்கள் இருக்குள்ளோ இது ஒரு தோஷம். ரெண்டாவது தோஷம் என்ன அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானை நாம் சேர முடியாது அப்படின்னு, எம்பெருமான் எப்படிப்பட்டவன் நான் போய் அவனை எப்படி சேருவேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமான் கிட்ட விலகி இருக்கிறது இல்லையோ, இந்த மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லி எம்பெருமான் கிட்ட விலகி இருக்குங்கிற தோஷம், இந்த ரெண்டு தோஷத்தையும் எம்பெருமான் போக்குதிக்கிறான். தீது அவம் கெடுக்கும் அமுதம், இது ரெண்டுத்தையும் கெடுத்து இந்த ரெண்டு தோஷத்தையும் போக்கி எனக்கு அமிர்தம் போல இனிமையாக இருக்கக்கூடியவன் என் பெருமா கோவிந்தன் அப்படின்னு, அப்படி இருக்கக்கூடியவன் என்னுடைய சுவாமியாக கோவிந்தன். கோதமில் தன்னல் கட்டி எம்மாம் என் கோவிந்தனே அப்படின்னு, இப்படியாக எம்பெருமானுடைய மாதவன் திருநாமத்தை சொன்னபடினாலே அவன் எனக்கு ஈஸ்வரனாக இருந்து எனக்கு இப்படி ஒரு க்ஷேமத்தை பண்ணான் அப்படின்னு சொன்னார். அடுத்து கோவிந்தன் என்று ஆரம்பிக்கும் பாசனம். அடுத்து சர்வாதி சர்வநாத திரிபுவன ஜனனி வல்லபா அப்படின்னார். இங்கேயும் சர்வாதிகம் கேசவ நாமத்தினுடைய அர்த்தத்தை சொன்னார் சுவாமி தேசியம். சர்வநாதா அப்படின்னு நாராயணன் அப்படிங்கிற திருநாமத்தினுடைய அர்த்தத்தை சொல்றார். நாரணன் முழுவேளுக்கும் நாதன் பாசுரத்திலே இருக்கு, முழுவேளுக்கும் நாதன், நாரணன்னாலே எல்லாருக்கும் சுவாமியானவங்க அர்த்தமும் வச்சுக்கலாம், முழுவேளுக்கும் நாதன் சுத்தமா இருக்கு, அதனால அதை சொன்னாங்க வச்சுக்கலாம். மூணாவது பாட்டுல திரிபுவன ஜனனி வல்லபா, மூணு உலகுக்கும் தாயாக இருக்கக்கூடிய பிராட்டியாருக்கு வல்லபனாக மாதவன் என்ற திருநாமத்தோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை சொன்னார்
அப்படின்னு இங்க சுவாமி தேசிகனுடைய பாசகத்தில் அழகாக ஸ்லோகத்தில் அழகாக பார்க்கிறோம். அடுத்து நாலாவது பாசகத்தில் பின்னர் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.